ஹே ஹாய் கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஒரு ரெண்டு நாளாவே என்னடா இது, சொன்ன கதையே திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்க மாதிரி இருக்கு, டிஃப்ரெண்டா எதுவுமே மாட்டவே மாட்டுதுன்னு சொல்லிட்டு தேடி தேடி அழுத்து போயிட்டாங்க. அப்போதான் இந்த படம் என் கண்ணில் பட்டுச்சு. நம்ம எல்லாருக்குமே வந்து புதுசா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கக்கூடிய தரமான ஃபீல் குட் ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட். இது நம்ம உலகத்துல இப்ப நம்ம வாழ்ந்துட்டு இருக்க ஒரு மாடர்னான சொசைட்டிக்கு தேவையான ஒரு படம், கண்டிப்பா மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த உலகத்திலேயே ரொம்பவும் புத்திசாலியான ஒரு உயிரினம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம மனிதர்கள் தான். நம்முடைய அறிவாற்றலால பல கண்டுபிடிப்புகளை நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். முக்கியமா தொழில்நுட்ப வளர்ச்சி நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருக்கு. முன்னையெல்லாம் நம்ம சாதாரணமா செஞ்ச சின்ன சின்ன வேலைகளை கூட இப்ப நம்ம செய்யறது கிடையாது. எல்லாத்துக்கும் ஒரு கண்டுபிடிப்பு பட்டன் நமக்குனா உடனே வேலை நடந்து முடிஞ்சிடும். அப்படிதான் நம்ம வந்து ரொம்ப வசதியா வாழ்ந்துட்டே இருக்கோம். அதுக்கு நம்ம அடிமை ஆயிட்டோனே சொல்ல வரலாம். பட் ஒருவேளை இந்த வசதிகளுக்கெல்லாம் ஒரு முடிவு வந்ததுன்னா இதுக்கெல்லாம் அடிமையான நம்மளுடைய நிலைமை என்ன ஆகும்? அப்படி ஒரு கற்பனை தான் இந்த படம். நம்ம உலகத்துல எலக்ட்ரிசிட்டி இல்லாம போகுது. எலக்ட்ரிசிட்டினா வெறும் கரண்ட் மட்டும் இல்ல, பேட்டரியில ஒர்க் ஆகிற பொருள் கூட ஒர்க் ஆகாம போயிடுது. அப்படியான இந்த உலகத்துல வசதியாவே வாழ்ந்து பழகிட்டே நம்ம உலக மக்கள் என்னென்ன பாடுகள் எல்லாம் படுறாங்க? குறிப்பா அதுல ஒரு ஃபேமிலி இந்த அழிவுல இருந்து தப்பிக்கிறதுக்காக ஃபேமிலியா ஒரு டிராவல் ஒண்ணா பண்றாங்க. இந்த டிராவலுக்கு நடுவுல இவங்க பண்ண எக்ஸ்பீரியன்ஸ், சாதாரண கரண்ட் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், ஆனா அந்த கரண்ட் இல்லாம இந்த உலகம் என்ன ஆகும் அப்படின்றத ரொம்பவும் டிஃபரெண்டா காமெடியா நம்மள ரொம்ப யோசிக்க வைக்கிற மாதிரியும், இப்படி எல்லாம் நடந்தா என்ன ஆகும் அப்படின்னு நம்ம பயப்படுற வைக்கிற மாதிரியும் சொன்ன ஒரு கதை தான் சர்வைவல் ஃபேமிலி. அண்ட் வெல்கம் டு தமிழ் வாய்ஸ் சேனல். நான் உங்கள் யாரோ ஆஜோன் யாரோ. இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த கதைக்குள்ள போயிடலாம். படத்துடைய ஓபனிங் சீன்ல ரொம்பவும் பரபரப்பா எங்க பார்த்தாலும் விளக்குகள், எலக்ட்ரிக் ட்ரெயின், எலக்ட்ரிக் கார்னு சொல்லிட்டு இயங்கிட்டு இருக்க டோக்கியோ சிட்டியை காட்டுறாங்க. அதுல ஒரு ஆபீசர் காட்டுறாங்க. எல்லாரும் கம்ப்யூட்டர் முன்னாடி அப்படியே உட்காந்து வேலை செஞ்சுட்டே இருக்கும்போது இந்த படத்துடைய ஹீரோவா காட்டுறாங்க. என்னடா பாக்கத்துக்கே வயசான ஒரு மாதிரி இருக்காரு அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஆமா இவர்தான் இந்த படத்துடைய ஹீரோ. இங்க அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோடைய வீட்டுல காட்டுறாங்க, அவங்க ஃபேமிலியை காட்டுறாங்க. ஒரு மிடில் கிளாஸ் லைஃப் தான் லீட் பண்ணிட்டு இருக்காரு, ஒரு அபார்ட்மெண்ட்ல இருக்காரு. அப்படியே பின்னாடி அவங்களுடைய ஒய்ஃபை காட்டுறாங்க. நம்ம இவங்களை ஹீரோயினே வச்சுப்போம். இவங்க ஒரு மீனை வெட்ட தெரியாம வெட்டிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி இந்த மீன் யார்கிட்ட இருந்து வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா இவங்களுடைய அப்பா கிட்ட இருந்து வந்திருக்கு. அவரு இந்த சிட்டியை விட்டு ரொம்ப தூரம் தள்ளி இருக்கிற ஒரு கிராமத்துல வந்து வாழ்ந்துட்டு இருக்காரு. அவரை விட்டு பிரிஞ்சு வசதியா இருக்கணும்ன்றதுக்காக தான் வந்து இந்த சிட்டியில இவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க அப்பாக்கு இப்ப போன் பண்ணி பேசுறாங்க, என்னப்பா இதெல்லாம் அனுப்பாதீங்கன்னு சொல்ற அனுப்பிட்டு இருக்கீங்க, எனக்கு வெட்ட கூட தெரியல அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லும் போது, என்னமா ஒரு மீனவனுக்கு பிறந்துட்டு இந்த மாதிரி மீன் வெட்ட தெரியலன்னு சொல்ற, அதெல்லாம் விட என்ன எப்பமா பாக்க வர, உன்னை பார்த்தே ரொம்ப நாள் ஆகுது அப்படின்னு சொல்லும் போது, என்னப்பா உங்களுக்கே தெரியாதா பசங்களாம் வாழ்ந்துட்டாங்க, ஸ்கூலு காலேஜ் எல்லாம் இருக்குது, நீங்க ஒரு கிராமத்துல இருக்கீங்க, அங்க வந்து சேர்த்துக்கே 10-15 நாள் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோ என்னோட பொண்ணு குளிச்சிட்டு வராங்க. அப்பா பொண்ணு வந்துட்டா பேசுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இதா பேசு அப்படின்ற கொடுக்குறாங்க. ஐயோ இவரு கூட பேசினா பல மணி நேரம் பேசுவாரு, நான் பேச மாட்டேப்பா அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்றா. இதெல்லாம் கண்டுக்காம டிவி பார்த்து நம்ம ஹீரோ சாப்பிட்டுட்டு இருக்காரு. இப்ப தலை அறியுதுன்னு சொல்லிட்டு டோபாவை கழட்டுறாரு. பாத்தீங்களா முடி கூட ஒரிஜினல் கிடையாது. இப்பதான் நம்ம ஹீரோடைய மூத்த பையன் சுசிக்கி உள்ள வரான். அப்படியே ஹெட்போன் எல்லாம் மாட்டிக்கினு அப்படியே அலைப்பாயிரை மாதவன் ஸ்டைல அப்படியே உள்ள வரான். இப்ப ஒரு காலேஜ் தான் படிக்கிறாரு, இப்பவே ஃபேமிலி கூட எல்லாம் பேசுறது கிடையாது, எப்ப பார்த்தாலும் போனும் கையுமா தான் இருப்பான். நேரம் உள்ள போயிட்டு என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, நம்மளாம் என்ன பண்ணுவோம், கை கடுக்க நோட்ஸ் எடுத்துட்டு வருவோம் ஸ்கூல்ல படிக்கிறதுக்கு. இப்ப இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்க, அழகா போன்ல வந்து போட்டோ எடுத்து படிக்கிறானோ இல்லையோ கம்ப்யூட்டர்ல அப்லோட் பண்ணிட்டே இருக்கும்போது டக்குன்னு ஒரு பொண்ணு கிட்ட இருந்து கால் வருது. யாருன்னு பார்த்தா இவனுடைய காலேஜ் கிரஷ். ஆஹா இது கனவா நினைவா, ஐயோ போன் எடுக்கிறதுக்கே வெக்கமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு போன் எடுத்து ஹலோன்னு சொல்றான். அந்த பொண்ணு என்ன கேக்குறானா, டே நீ ஸ்கிரீன்ஷாட் எடுத்தியா, எனக்கு கொஞ்சம் அனுப்புறியா அப்படின்னு கேட்கும்போது, இவனே சோம்பேறியா, அது சோம்பேறிக்கு சோம்பேறியா இருக்கும் போல இருக்கு. இவரும் அப்படியே இழிச்சுக்கினே அனுப்புறாரு. ஓகேடா நாளைக்கு பாக்கலாம் அப்படின்னு சொன்னோம், இவருக்கு ஒரே குஜால் ஆயிடுது. இங்க கட் பண்ணி ரூம்ல இவனுடைய தங்கச்சியை காட்டுறாங்க. இவன் வந்து பாத்தீங்கன்னா சரியான ஷாப்பிங் பைத்தியம், இப்ப கூட ஆன்லைன்ல ட்ரெஸ் எல்லாம் பாத்துக்கிட்டு அதை ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிட்டே இருக்கும்போது பேட்டரி லோன் வருது. பேட்டரி லோன் வந்தோன்னு அப்படி இருக்கும் இவங்களுக்கு, அப்படியே சார்ஜ் போட்டுக்கினு இவங்க வேலையை பார்த்துட்டே இருக்கும்போது இவங்க அம்மா என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, இந்த மாதிரி பசங்க வந்து கேட்ஜெட்ஸ் டிவி இன்டர்நெட்னு சொல்லிட்டு எப்ப பார்த்தாலும் அதுலேயே தான் இருக்காங்க, பில் எல்லாம் ஏத்திட்டு இருக்காங்க, இதை பத்திலாம் நீங்க கேட்க மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட கேட்கும்போது நம்ம ஹீரோ அதெல்லாம் கண்டுக்காம நேரம் போய் படுத்து தூங்கிறாரு. இப்படி கூறுகடைத்தனமா வாழ்ந்துட்டு இருக்க இந்த ஒரு ஃபேமிலி இதுக்கப்புறமா வரப்போற நிலைமை எப்படி சமாளிக்க போறாங்கன்றது தான் இந்த படத்துடைய கதையை அப்படியே டைட்டில் போட்டு படத்தை ஆரம்பிக்கிறாங்க. இப்ப காலையில வெடியுது, நம்ம ஹீரோவை காட்டுறாங்க, அப்படியே முழிச்சு பாக்குறாரு, ஐயோ என்னடா இவ்வளவு நேரம் தூங்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய அலாரம் கிளாக் எடுத்து பாக்குறாரு. மிட் நைட்ல அது ஆஃப் ஆகி போயிருக்கு. அப்படியே ரூமை விட்டு வெளில வந்து பார்த்தா பவர் இல்ல, லைட் எல்லாம் எரியல. அவங்க ஒய்ஃப் சொல்றாங்க, காலில இருந்து கரண்ட் இல்லங்க அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, இப்ப அந்த பொண்ணு வெளியில வரா, அவ வந்துட்டு ஐயோ கரண்ட் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு உயிரே போன மாதிரி எங்கேயோ ஓடுறா. எங்க ஓடுறான்னு பார்த்தா போயிட்டு போனை செக் பண்றா, சார்ஜே இல்ல, போன் ஆஃப் ஆயிடுச்சு. இப்ப இந்த வீட்டுல இருக்க ஒவ்வொருத்தரும் வந்து அப்படி ரெடி ஆயிட்டு இருக்காங்க. பொண்ணு ஸ்கூலுக்கு ரெடி ஆயிட்டு இருக்காங்க, அந்த பையன் காலேஜுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கான், நம்ம ஹீரோ வந்து ஆபீஸ்க்கு ரெடி ஆயிட்டு இருக்காரு. கரண்ட் இல்லாம ஒன்னும் பண்ண முடியல. சரி ஓகே போன் ஆச்சு ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம ஹீரோ செக் பண்ணி பாக்குறாரு, போனுமே ஒர்க் ஆகல. இம்மா சாப்பாடாச்சு ரெடி பண்ணியான்னு கேக்குறாங்க. எங்க நம்ம வீட்டுல இருக்குதே எலக்ட்ரிக் குக்கருங்க எப்படிங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, சரி சரி நாங்க வெளியிலேயே சாப்பிட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பரபரப்பா வெளில போறாங்க. இப்ப ஹீரோ என்ன காட்டுறாங்க, அவங்க என்ன பண்றாங்க,
ஆனால் வாழ்க்கையிலே முதல் தடவை இப்போ தான் கேஸ் ஸ்டவ்வே பற்ற வைக்கிறாங்க போல இருக்கு. ஐ பத்திக்கிச்சே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ இவங்க மூணு பேரும் அவசர அவசரமாக லிஃப்ட் கிட்ட வராங்க. வந்து பார்த்தா அங்கே ஒரே கூட்டமாக இருக்கு. ஏன்னா பவரே இல்லை, லிஃப்ட் மட்டும் எப்படி ஒர்க் ஆகும்? ஐயோ டைம் ஆயிடுச்சு, படிக்கட்டிலே நடந்து போயிடலாம்னு சொல்லிட்டு மூணு பேரும் அப்படியே கீழே வராங்க. வந்து பார்த்தா ஊரே ஸ்தம்பிச்சு போயிருக்கு, ஏன்னா ஊர் ஃபுல்லாக கரண்டே இல்லை. ஸோ இந்த பொண்ணுக்கு ஸ்கூல் பக்கத்தில் இருக்கா, அப்படியே நடந்து போயிடறா. நம்ம ஹீரோ எப்பவுமே வந்து எலக்ட்ரிக் ட்ரெயின் பிடிச்சி தான் வேலைக்கு போகிறோம். அங்கே போய் பார்த்தா ஸ்டேஷனே ஸ்தம்பிச்சு போயிருக்கு, எல்லாம் சண்டை போட்டுட்டு இருக்காங்க, பவர் இல்லாமல் எப்படி ட்ரெயின் ஒர்க் ஆகும்? அங்கே போய் திருத்துன்னு முடிச்சுட்டு இருக்காரு நம்ம ஹீரோ. எப்படியே கட் பண்ணி நம்ம சுசியை காட்டுறாங்க. அவன் இன்னுமே இந்த அலைப்பாயுது எஃபெக்ட்லேருந்து வெளில வரல, பாட்டு கேட்டே வந்துட்டே இருக்கான். அப்போ தான் இவன் ஃபோன் கரெக்டாக ஆஃப் ஆகுது. அப்படியே ஹெட்ஃபோனை கழட்டிட்டு பார்க்குறான். அப்போ தான் அந்த ஊருக்குள்ள கரண்ட் இல்லாத பிரச்சனை எந்த அளவுக்கு இருக்குதுன்றதே அவனுக்கு தெரிய வருது. ரோட்டில் சிக்னல்ஸ் கூட ஒர்க் ஆகலை, டாக்ஸி காருன்னு சொல்லிட்டு எதுவுமே ஓடல. இந்த டாக்ஸி டிரைவருங்கக்கிட்டலாம் நிறைய பேர் வராங்க, எவ்வளோ வேணாலும் காசு தரும், கூட்டு போய் விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீ கோடி ரூபா கொடுத்தாலும் இந்த கார் ஸ்டார்ட் ஆக மாட்டேது அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே இப்போ அங்கே இருக்கிற எல்லாருமே திரும்பி நம்ம சுசியை தான் பார்க்குறாங்க. ஏன்னா அவன் சைக்கிளில் இருக்கான். ஐயோ இவங்க அடிச்சு சைக்கிள் கீழே பிடிக்கிட்டு போறாங்கன்னு சொல்லிட்டு சுசிக்கு அங்கேருந்து வந்துடுறான். அந்த சீன் அப்படியே அங்கே கட் ஆகுது. இங்கே நம்ம ஹீரோனை காட்டுறாங்க. அங்கே 15th மாடியிலேருந்து குப்பைங்கள்லாம் எடுத்துட்டு வந்து ஏப்பாடி கொண்டு வந்துட்டா எப்படியோ அப்படின்ற மாதிரி யோசிச்சிட்டே இருக்கும்போது இங்கே அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அந்த அப்பார்ட்மெண்ட்ல இருக்க ஹவுஸ் ஒய்ஃபுங்கலாம் பேசிட்டு இருக்காங்க. ஏ என்னடி ஆச்சு, இதுக்கப்புறம் இந்த உலகத்தில் கரண்டே இருக்காதாமே, டிரான்ஸ்ஃபார்மர் வச்சிருச்சாமே அப்படின்ட்டு இந்த நாலு பேர் நாலு விதமாக பேசுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க. சரிடி நம்ம போயிட்டு கொஞ்சம் தேவையான பொருட்கள்லாம் வாங்கி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஷாப்பிங் போறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஸ் எடுத்துட்டு வரல. ஐயோ மறுபடியும் 15 மாடி போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது இங்கே நம்ம ஹீரோ காட்டுறாங்க. இவர் பாவம் நடந்தே ஆஃபீஸ்க்கு வந்துட்டார். அங்கே வந்து பார்த்தா அங்கே ஒரு கும்பல் நின்றுட்டு இருக்கு. என்னன்னா ஆஃபீஸில் வந்து ஆட்டோமேட்டட் டோர், அது ஓப்பன் ஆகாமல் நின்றுட்டு இருக்காங்க. ஐயோ நம்ம கரெக்ட் டைமுக்கு பஞ்சிங் பண்ணலன்னா நமக்கு சம்பளமே வராது, டோரை ஓடங்கடா அப்படின்னு சொல்லிட்டு டோரெல்லாம் உடச்சின்னு உள்ளே போகிறாங்க. உள்ளே போய் பார்த்தா ஒரு சிஸ்டமும் ஒர்க் ஆகலை. என்னடாச்சு நம்ம ஊருக்கு அப்படின்னு சொல்லி இவங்கலாம் யோசிக்கிறாங்க. நம்ம பொண்ணு ஸ்கூலில் காட்டுறாங்க. அங்கே எல்லாரும் கரண்ட் போனதை பற்றி தான் பேசிகிட்டே இருக்காங்க. அங்கே வந்து ஒருத்தர் வந்து உங்கள் மேக்ஸ் டீச்சர் நீங்கள் வரலப்பா அப்படின்ற மாதிரி சொன்னோன்னா ஐ ஜாலி அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாயிடறாங்க. வெளியில் என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியல. அப்படியே கட் பண்ணி நம்ம சுசுகியோட காலேஜில் காட்டுறாங்க. அங்கே பசங்களாம் வந்து ஃபோனை சார்ஜ் போடுறதுக்கு பிளக்கை தேடி அலைஞ்சிட்டு இருக்கானுங்க. அப்போ தான் நம்ம சுசுகி வந்து தன்னுடைய க்ரஷ் வந்துட்டாலா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். அப்போ பார்த்தா அவங்க ஃப்ரெண்டு வந்து அவன் இன்னைக்கு வரல அப்படின்ற மாதிரி சொன்னோன்னு இவன் ஒரு மாதிரி சோகமாயிடறான். அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோயின் காட்டுறாங்க. அவங்க சூப்பர் மார்க்கெட்டு வந்திருக்காங்க, ஏதாவது நம்ம வீட்டுக்கு வாங்கி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா ஒரு பொருள் இல்லை, எல்லாமே காலியாயிட்டு இருக்கு. மக்கள் அடிச்சுக்கிறாங்க. ஒருத்தர் கிட்ட போயிட்டு கேட்கறாங்க, எங்க ஏதாவது ஃபுட் ஐட்டம் இருக்கானோ, இல்லைங்க எல்லாமே காலி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும் போது என்னடா இது அப்படின்னு சொல்லி அவங்க பார்த்துட்டே இருக்கும்போது அங்கே தண்ணி பாட்டில் பார்க்குறாங்க. அட்லீஸ்ட் தண்ணி கொஞ்சம் அத்தியாவசியமானது, அதை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியை மட்டும் வாங்கிட்டு பில்லு போடலான்னு வந்து நின்னா அங்கே ஒரு பெரிய கியூவே நிற்குது. கரண்ட் இல்லைல்ல, எல்லாரும் மேனுவலில் கணக்கு போட்டுட்டு இருக்காங்க. ஒருத்தன் கத்திட்டு இருக்காங்க கார்டு ஒர்க் ஆகலன்னு சொல்லிட்டு, கரண்டே இல்லை அப்புறம் எப்படி கார்டு ஒர்க் ஆகும், ஏடிஎம்க்கு போனாலும் பணம் எடுக்க முடியல. ஒரு சாதாரண கரண்ட்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம், ஆனால் அது நம்ம லைஃப்பில் எவ்வளோ அதுக்கு நம்ம டிபெண்டாக இருக்கும்னு சொல்லிட்டு இந்த படத்தில் நமக்கு காமிச்சிருக்காங்க. நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஒரு ஆஃபீஸ்லேருந்து மேலேருந்து பார்க்குறாரு, ஊரே அப்படியே போர்க்கலம் மாதிரி இருக்கு. அப்போ அவருடைய பாஸ் வந்து இந்த மாதிரி கரண்ட் இல்லை, இன்றைக்கி உங்களுக்கு லீவ் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே நேரம் எங்கே வராரு பார்த்தீங்கன்னா ஒரு சைக்கிள் கடை தான் வராரு. அங்கே வந்து பார்த்தா ஒரு கூட்டமே சைக்கிள் வாங்கிட்டு இருக்கு, வண்டி எதுவுமே வேலை செய்யலன்னு உடனே டக்குன்னு எல்லாரும் சைக்கிளுக்கு குச்சிட்டாங்க போல இருக்கு. அங்கே போனால் ஒரு சைக்கிள் இருக்கு, இன்னொரு சைக்கிளை கேட்குறாரு, அது என்ன வேலைன்னு கேட்குறாரு. ஐயோ அது ரிப்பருங்க அப்படின்னு சொல்லும் போது இங்கே ஒரே ஒரு சைக்கிள் இருக்கும், அதை வாங்கிறதுக்கும் இன்னொரு ஒரு காம்படிஷன் வந்துடும், முதல்ல இதுக்கு பில்ல போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சைக்கிளை வாங்கினா ஒரு வீடு தருவுறாரு. அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தா ஒரே டும்மிருட்டா இருக்கு, இந்த உலகமே அப்படி இருண்டு போயிருக்கு. ஸோ அப்படியே உள்ள வராரு. ஸோ கேண்டலை வச்சுக்கிட்டு அப்படியே எல்லாரும் உட்காந்து டின்னர் சாப்பிட்டுட்டே இருக்கும்போது அப்பயும் ஒரு ஆஃபீஸ் ஒர்க் தான் பார்த்துட்டு இருக்காரு. எங்க ஆஃபீஸ் ஒர்க்கு ஆஃபீஸில் பார்க்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லும்போது அங்கே கரண்ட் இல்லை தானே இங்கே பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிறாரு. சரி சரி கூல் டவுன் அப்படின்னு சொல்லும்போது இப்போ நம்ம சுசியை காட்டுறாங்க. சாப்பிட்டு முடிச்சோட நேராக ஒரு பாத்ரூம் போறாரு. தம்பி ஃப்ளஷ் ஒர்க் ஆகல, ஜெக்கில் தண்ணி எத்தனை போப்பா அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. இங்கே குட்டி பொண்ணு என்ன பண்ணுறாங்கன்னா சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே கேண்டில் எடுத்து நம்மளுடைய ரூமுக்கு போயிடுறா. நம்ம ஹீரோயின் இப்போ தான் வந்து பால்கனிக்கு வந்து பார்க்குறாங்க. வந்து பார்க்குறாங்க, வானம் ரொம்ப கிளியராக இருக்கு, வானத்தில் நட்சத்திரங்கள் நிறைய தெரியுது. எங்க இதுக்கு முன்னாடி இப்படி நான் பார்த்ததே இல்லையங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவரும் வந்து பார்க்குறாரு. கண்ணு கேட்டின தொலைவு வேற, நம்ம உலகத்தில் லைட் எதுவுமே இல்லாமல் இருக்குல்ல, இத்தனை நாளா இந்த லைட்னால நம்ம மேலே அந்த அழகே தெரியாமல் இருந்திருக்கும், எப்படி இருக்கு பாரு அப்படின்னு அழகை ரசிச்சுட்டே இருக்கும்போது உள்ள இப்போ அந்த லூஸ் பொண்ணை காட்டுறாங்க. ஃபோனு ஒர்க் ஆகலன்னு சொல்லிட்டு சரி புக்காச்சு படிக்கலான்னு படிச்சுட்டு இருக்கா. கேண்டில் போட்டு முடி போசிங்கன்னு இருக்கு, அது திடீர்னு கருகிற ஸ்மெல் வருது. ஐயோ அம்மா என் முடி அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு அவ்வளோ வெளியில் வரா. இப்போ இவங்க எல்லாம் அப்படியே ஃபேமிலியாக நின்றுக்கிட்டு இப்போதான் இவங்க முதல் தடவையாக இந்த மாதிரி ஒரு சீனியே பார்க்குறாங்க போல இருக்கு வானத்தில். அப்படியே இவங்க ரசிச்சுட்டு நிற்கிறாங்க. இத்தனை நாளாக அவங்கவுங்க வேலை டிவி ஃபோனுக்குள்ளேயே இருந்தவங்க முதல் தடவையாக இந்த மாதிரி ஒரு அழகான விஷயத்தை பார்க்குற மாதிரி இந்த சீன் அமைச்சிருக்காங்க. இப்போ இந்த கரண்ட் போய் மூணாவது நாள் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. வீட்டுக்குள்ள தண்ணி இல்லை, பாத்திரங்கள்லாம் போட்டபடியாக இருக்கு. நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா பாவம் கைகளில் துணியை துவைச்சிட்டு இருக்காங்க. இங்கே இந்த யூ பொண்ணு ஸ்கூலுக்கு போகிற, அங்கே பார்த்தீங்கன்னா ஃபோன் இல்லாதனால எல்லாரும் புக் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது வேலைக்காக தரா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வீட்டுக்கே வந்துட்டு இருக்கா. அப்படியே நம்ம ஹீரோ அவருடைய ஆஃபீஸில் காட்டுறாங்க. அவங்க பாஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காரு, கரண்ட் வர வரைக்கும் வேலைலாம் இல்லை, எல்லாரும் வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ என்ன பாஸ் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது ஆமாப்பா இது என்ன பிரச்சனைன்னு தெரியல, இந்த பிரச்சனை எப்போ முடியணும் தெரியல, இதுக்கு மேலே டோக்கியோவில் இருக்கிறது டேஞ்சர்னு நான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து பேக்கெல்லாம் எடுத்து ரெடி ஆகிட்டு இருக்காரு. எங்கே போகிறாருன்னு போய் பார்த்தா ஃபேமிலியாக அவர் எங்கேயும் போயிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ கேட்குறாரு, பாஸ் எங்கே போகிறீங்கன்னு கேட்கும்போது ஏதாவது மலைக்காட்டு பக்கம் போகலான்னு இருக்கப்பா, அங்கே தான் தண்ணி இனி ஏதாவது கிடைக்கும், உயிர் பிழைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபேமிலியாக கிளம்பி போயிட்டு இருக்கிறது அவர் பார்க்குறாரு. இப்போ அப்படியே திரும்ப பார்த்தா அவருடைய சைக்கிளை எவனோ ஒருத்தன் திருட ட்ரை பண்ணிட்டு இருக்கான். இவர் போய் மறைச்சோன்னா
பணம் அங்க வந்து போயிடறான். இங்க சுசுகியை காட்டுறாங்க. சுசுகி வந்து எங்க போயிட்டு இருக்கான்னு பாத்தீங்கன்னா ஒரு பிரிட்ஜ்ல போயிட்டு இருக்கான். ஒரு கார் பஸ் எதுவுமே காணும், என்னடா ஒரே மயானமா இருக்கே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்ப இவர் எங்க போயிட்டு இருக்காருன்னு பாத்தீங்கன்னா உங்க கிரஷ மீட் பண்ணதுக்காக தான் போறாரு. கையில ஒரு கார்டு வச்சிருக்கான், பாக்கிறதுக்கு கிரீட்டிங் கார்டு மாதிரி இருக்காது, கொடுக்கலாம்னு சொல்லிட்டு தான் போறோம். அங்க போய் பார்த்தா உங்க கிரஷ் வெளியில வர, ஆனா ஃபேமிலியோட வெளியில வர, அவங்க ஃபேமிலியும் வந்து பாத்தீங்கன்னா பொட்டி படிக்கலாம் தூக்கிட்டு இந்த ஊரை விட்டே போற மாதிரி இருக்கு. அப்படியே பின் வாங்கிடுறா போல நம்ம சுசுகி. இங்க அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோயின காட்டுறாங்க. வீட்டுல ஒரே தண்ணி பஞ்சம், சுத்தமா குடிக்கிறது கூட தண்ணி இல்லாதனால சில கேனுகள் எல்லாம் தூக்கின்னு பக்கத்துல ஒரு பெரிய டேங்க் இருக்கும், அங்க தண்ணி பிடிக்கலாம்னு சொல்லிட்டு போனா அங்க ஒரு பெரிய கும்பல் கியூல நின்றுட்டு இருக்கு. அங்க போனா இவங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தங்க நிக்கிறாங்க, எவ்வளவு நேரமா நிக்கிறீங்க அப்படின்னு கேக்கும் நான் 2 மணி நேரமா நின்றுட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருக்கும் போது அங்க இருந்து நிறைய செக்யூரிட்டிஸ்ங்க எல்லாம் வராங்க. இந்த மாதிரி இங்கேயே சுத்தமா தண்ணி இல்ல, நீங்க நிக்கிறதே வேஸ்ட், கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்லும் போது அங்க இருக்கிற நிறைய பேர் வாக்குவாதங்கள் எல்லாம் பண்றாங்க. தண்ணியே இல்லாதப்போ என்ன பண்ண முடியும்? இங்க நம்ம ஹீரோ எங்க போயிருக்காரு பாத்தீங்கன்னா பேங்க்கு போயிருக்காரு. ஏன்னா ஏடிஎம் ஒர்க் ஆகல, சரி கொஞ்சம் பணமாச்சு வந்து வித்ட்ரால் பண்ணி வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு அங்க போனா அந்த பேங்க் உள்ள போறதுக்கு 100 கணக்குல சண்டை போட்டுட்டு இருக்காங்க. எப்படியாவது உள்ள போயிடணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறாரு. கூட்ட நெரிசல்ல மாட்டிக்கிட்டு இதுக்கு மேல முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு மூச்சு கூட விட முடியாம வெளியில வந்து பொத்துன்னு விழுறாரு. வந்து தொட்டு பார்த்தா மூக்குல இருந்து ரத்தமே வந்துட்டு இருக்கு, மூக்கிலே குத்திட்டாங்க போல இருக்கு யாரோ. இப்ப கரண்ட் இல்லாத 7வது நாள், ஊரே வெறிச்சோடி போய் கிடக்குது, ஸ்கூல் காலேஜ் சொல்லிட்டு எல்லாத்தையும் மூடிட்டாங்க. இந்த டைம்ல தான் நம்ம ஹீரோ இருக்கிற அபார்ட்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மீட்டிங் மாதிரி போறாங்க. பேரண்ட்ஸ் எல்லாம் ஃபுட்டு காலி ஆயிடுச்சு, சுத்தமா தண்ணியே இல்ல, நம்ம என்னதான் பண்ண போறோம்ன்ற மாதிரி இவங்க பேசிட்டே இருக்கும் போது அப்ப பாக்குறாங்க ஒரு ஃபேமிலி வந்து மூட்டை முடிச்சுலாம் கட்டிக்கிட்டு அந்த அபார்ட்மெண்ட்டை விட்டு போறத பாக்குறாங்க. இப்ப மீட்டிங் எல்லாம் முடிஞ்சிட்டு அப்படியே மேல போகும்போது நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட சொல்றாங்க, நம்ம பக்கத்து வீட்டு பேண்டோ ஏன் மீட்டிங்க்கு வரல அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே திரும்பி போய் பார்த்தா வீட்டுக்குள்ளேயே அவங்க இறந்து போய் கிடக்குறாங்க. அப்பதான் இவங்க ரியலைஸ் பண்றாங்க இதுக்கு மேல இங்க இருக்கிறது ஆபத்து நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலியா உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் ஹீரோ என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா, இந்த மாதிரி நம்ம தாத்தா ஊரான கோயிஷிமாக்கு போக போறோம் அப்படின்னு சொல்லும்போது, ஏது கோயிஷிமாவா, அந்த கிராமத்துக்கு எல்லாம் என்னால வர முடியாது, வளர்றீங்களா அப்படின்னு சொல்லும் போது, இப்ப இருக்கிற சிச்சுவேஷனுக்கு ஒரு கிராமத்துக்கு போனா மட்டும்தான் நம்மளால தப்பிக்க முடியும் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லும் போது, சரி ஓகே இங்க இருந்து நம்ம அங்க எப்படி போறோம் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு கேக்குறா. இங்க இருந்து ஏர்போர்ட்டுக்கு போறோம், அங்க இருந்து பிளேன் பிடிச்சு போறான்னு போது ஏர்போர்ட்டுக்கு எப்படி போவோம், சைக்கிள்ல தான் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, யோ தகப்பா உன் தலையில முடி இல்லன்னு நினைச்சேன், கொஞ்சம் கூட மூளை கூட இல்லையா, போங்கயா நீங்களும் உங்க பிளானோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த சின்ன பொண்ணு உள்ள போயிடறான். இங்க பார்த்தா அடுத்த நாள் காலையில வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் பொட்டி படிக்க எடுத்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அவ்வளவுதான், இதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வீடெல்லாம் பூட்டிக்கிட்டு அப்படியே கீழே வந்து பார்த்தா இருக்கிறது 2 சைக்கிள் தானே, பையன் ஒண்ணு ஹீரோ ஒண்ணு, இதுல எப்படி 4 பேர் போறது அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும் போது அப்படியே ஒரு 3 சக்கர சைக்கிள் அப்படியே ஸ்டைலா கொண்டு வந்து நிக்கிறாரு. ராத்திரியோட ராத்திரியா இதை ரெடி பண்ணிருக்காரு போல இருக்கு, அந்த கடையில இருந்து வாங்கி கிளம்பலாமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருக்கும் போது, சரின்னு சொல்லிட்டு இவங்க டிராவலுக்கு ப்ரிப்பேர் ஆகுறாங்க. அப்போ வந்து நம்ம ஹீரோ கேக்குறாரு, சுசுகி கையில ஒரு போனை வந்து பத்திரமா பாதுகாத்து வச்சிருக்காண்டே, இதுக்கப்புறம் இதை வச்சு என்ன பண்ண போற அப்படின்ற மாதிரி சுசுகியை கலாச்சிக்கிட்டே அப்படியே திரும்பி பார்த்தா இந்த யூஇ பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா இந்த டைம்லயும் மேக்கப் போட்டு ஐலாஷஸ் எல்லாம் போட்டு நின்றுட்டு இருக்கு. ஏண்டிமா இந்த டைம்லயும் உனக்கு மேக்கப் தேவையா அப்படின்ற மாதிரி கேட்கும் போது, இங்க மட்டும் என்ன வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு தலையை பிடிச்சி காட்டுறாவ, சரி சரி விடு ஒண்ணுக்கு ஒண்ணு சரியா போச்சு, ஓகே கைஸ் கிளம்பலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலியா அப்படியே வந்து சைக்கிள்ல போயிட்டே இருக்கும் போது நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, ரொம்ப நாள் ஆச்சு இல்லங்க இந்த மாதிரி சைக்கிள் எல்லாம் போய், இது கூட நல்லா இருக்குல்ல அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு அப்படியே ஜாலியா போயிட்டே இருக்காங்க. இப்ப போற வழியில தான் சைட்ல பாக்குறாங்க, தண்ணி விலை தங்க விலை மாதிரி அதிகரிச்சிருக்கு, பயங்கர ரேட்டு வச்சு வித்துட்டு இருக்காங்க. அப்பதான் இவங்களுக்கு புரிய வருது தண்ணி ரொம்ப முக்கியம் இல்ல, இப்போ நமக்கு சைக்கிள்ல வேற போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடையில நிறுத்துறாங்க. அங்க நம்ம ஹீரோயின் தான் பேரம் பேச விடுறாங்க. அங்க போயிட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னா பேரம் பேசி எப்படியோ ஏதோ கொஞ்சம் கம்மி பண்ணி தண்ணியா வாங்கி அப்படியே ஃபில் பண்ணிக்கிறாங்க. இப்ப அப்படியே உட்காந்து ஓரமா ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டே இருக்கும் போது நம்ம சுசுகியை காணோம். என்னன்னு பார்த்தா அவன் ஓரமா நின்னு பாத்துட்டு இருக்கான். இந்த குளத்துல கோல்டு ஃபிஷ் எல்லாம் இருக்கும் தெரியுமா, அழகுக்காக விட்டு வச்சிருப்பாங்க தெரியுமா, சோ சாப்பாடு இல்லாம போனதுனால அதை ஒருத்தன் பிடிச்சி உப்பு கண்டெல்லாம் போட்டு வச்சுட்டு இருக்கான். அதை மூஞ்சி சுழிச்சிட்டு பாத்துட்டு இருக்கான் நம்ம சுசுகி. அப்ப அவங்க தங்கச்சி வரா, என்ன கருமத்தரா பாத்துட்டு இருக்க வா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்கும் அர்ஜென்டா பாத்ரூம் வருது. அதனால பப்ளிக் டாய்லெட்ல ரொம்ப ஹாயா ரெண்டு பேரும் உள்ள போறாங்க. 8 நாளா தண்ணி இல்ல, பப்ளிக் டாய்லெட் எப்படி இருக்கும், குபீர்னு அடிக்கும் பொழுது ரெண்டு பேரும் மூக்கு பிடிச்சிட்டு வெளியில ஓடி வராங்க. என்னடா இப்படி இருக்கு, என்னால அடக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி முத்தி பாக்குறான் நம்ம யூஇ. கடைசியில பழங்கால முறைப்படி ஒரு புதர்குள்ள போயிடுறா, நிலைமை எப்படி ஆயிடுச்சு பாருங்க. சோ அதுக்கப்புறம் இவங்க டிராவல தொடங்குறாங்க, நேரம் ஏர்போர்ட்டுக்கு போறாங்க. அங்க போய் பார்த்தா ஏர்போர்ட் க்ளோஸ்ட். அங்க பாத்தீங்கன்னா ஒரு பெரிய போராட்டமே நடந்துட்டு இருக்கு, எல்லாரும் அடிச்சு துரத்திட்டு இருக்காங்க, வீட்டுக்கு போங்க வீட்டுக்கு போங்க சொல்லிட்டு. இதுக்கு மேல எங்க நின்னா தடி அடி தான் நமக்கு விழும், என்ன பண்றதுன்னு தெரியாம நம்ம ஈடு முடிச்சுட்டே இருக்கும் போது வீட்டுக்கு போயிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு சொல்றான். இதுக்கு மேல வீட்டுக்கு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல்ல ரூம் போட்டு தங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போனா 4 மடங்கு 5 மடங்கு ரேட்டு சொல்றானுங்க. அது மட்டும் இல்ல, தண்ணி கிடையாது, விலகு கிடையாது, ரூமு மட்டும் தான் இருக்குது, வேணும்னா எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லும் போது வேற வழி என்ன பண்றது, பணத்தை எல்லாம் கொடுத்து அன்னைக்கு ராத்திரி அந்த ஹோட்டல்ல தங்குறாங்க. கேண்டில் லைட்ல சாப்பிட்டுட்டே இருக்கும் போது இப்ப என்ன பண்றது அப்படின்ற மாதிரி பொண்ணு கேட்கும் போது, கேன்ல எந்த சேஞ்சும் இல்ல, நம்ம கோயிஷோமாக்கு தான் போக போறோம். எது கோயிஷோமாக்கா பாத்தீங்களா, எப்படி போக முடியும் போது சைக்கிள்ல தாமா, அந்த காலத்துல ஒசாக்கால இருந்து டோக்கியோக்கே வந்து நடந்துதான் வருவாங்களா தெரியுமா, போது யோ அது அந்த கால மனுஷன், என்னெல்லாம் நடக்க முடியாது போய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஏஞ்சி போயிடறா. இப்ப அப்படியே பசங்க எல்லாம் தூங்கிட்டாங்க, இப்ப நம்ம குடும்ப தலைவன் மட்டும் யோசிச்சுட்டு இருக்காரு, கண்டிப்பா நம்ம போய் தான் ஆகணும், இது நமக்கு சாதாரண பயணமா இருக்க போறது இல்ல, நமக்கு இன்னொரு சைக்கிள் வேணும், ஆளுக்கு ஒரு சைக்கிள் இருந்தா தான் ஈஸியா போக முடியும், டிராவல்ல சாப்பிட்டுக்கு ஃபுட் வேணும், அது மட்டும் இல்லாம ஒரு மேப் நம்மளுக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லும் போது டக்குன்னு நம்ம யூஇ ஏஞ்சி என்ன சொல்றோம்னா, எப்பா வரும்போது ஒரு புக் ஷாப் பார்த்தோம்ப்பா, அங்க கண்டிப்பா மேப் இருக்கும்பா அப்படின்னு சொல்லிட்டு
என்வா சொல்றா. ஸோ அப்படியே அடுத்த நாள் விடியுது. இப்போ காலையில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டீமாக பிரிஞ்சிட்டாங்க. பசங்க ரெண்டு பேரும் எங்கே போயிருக்காங்கன்னா மேப் தேடி அந்த புக் ஸ்டாலுக்கு போயிருக்காங்க. உள்ளே போய் பார்த்தா எல்லா பொருட்களும் இங்கே தீர்ந்து போச்சு, ஆனால் புக்ஸுங்க மட்டும் அப்படியே இருக்கு. இதை என்ன பண்ண முடியும்? போயிட்டு இவங்க மேப்பை தேடுறாங்க, ஒரு மேப் கூட கிடைக்கல. ஆனால் நம்ம சுசுகிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பசங்களுடைய ஸ்கூல் புக் இருக்கு, அதில் ஒரு மேப் இருக்கு. இதை வச்சு தான் நம்ம சமாளிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். ஐயோ, இதை வச்சு பார்த்தா நம்ம தாத்தா ஊருக்கு போகிறதுக்கு ஒரு மாதத்துக்கு நடக்கணும் போல இருக்கே அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, எது ஒரு மாசமா ஏன்டா பயமுத்துற அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்லிட்டே இருக்கும் போது இங்க அப்படியே கட் பண்ணி இங்க அம்மா அப்பாவை காட்டுறாங்க. இவங்க வந்து ஏதாவது சைக்கிள் கிடைக்குமா அப்படின்னு தேடிட்டு இருக்கும் போது இப்போ ஒரு இடத்துல வந்து சைக்கிள் மாதிரி இருக்கு, அது ஒரு கடை தான். அங்க போய் பார்த்தா உள்ள ஒரு கியூஏ நின்றுட்டு இருக்கு. என்னன்னா இங்க ஒரு லேடி வந்து பாத்தீங்கன்னா பழைய பண்டமாற்ற முறையில வந்து சில விஷயங்களை கொடுத்துட்டு இருக்காங்க. இங்க ஒருத்தர் வந்து ஒரு மீனை கொடுத்துட்டு ஒரே ஒரு பிடி அரிசி தான் இருக்கு, அதை வாங்கிட்டு போறாரு. இப்ப அடுத்து ஒருத்தனை காட்டுறாங்க. இந்த சீனை ரொம்ப ஃபன்னியா இருக்கும். அவன் வந்து என்ன பண்றான்னா பயங்கரமா பசிக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய ரோலக்ஸ் வாட்சை கட்டி கொடுக்குறாரு. கொடுங்கன்னு போது அது ரோலக்ஸா, இதெல்லாம் வர்த்லெஸ், இப்போ இதை வச்சு என்ன பண்றது, வேற ஏதாவது கொடு அப்படின்ற மாதிரி சொல்லும் போது அவனுடைய காஸ்ட்லியான மசராட்டி கார் எடுத்து கொடுக்குறான். அடிங்க சொல்லினே இருக்கிறேன், வர்த்தே இல்லாத பொருள் எடுத்து குத்திட்டு இருக்கீங்க, இங்க பாருங்க நிக்கிறவங்க எல்லாம் நல்லா கேட்டுக்கோங்க, ஏதாவது சாப்பாடு இல்ல தண்ணி இருந்தா கொடுங்க, அதுக்கு மட்டும்தான் நான் ட்ரேட் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பாருங்க எப்படி வந்து நம்ம ஆடம்பரமா வாழ்ந்துட்டு இருக்கோம், நமக்கு ஒரு தேவையான ஒரு பொருள் என்னன்றது இந்த உலகம் நமக்கு காட்டும் போது என்னென்னலாம் எடுத்து வந்து வச்சிட்டு இருக்காங்க பாருங்க. கையில நாய்க்குட்டியெல்லாம் வைக்கிறதுக்கு எடுத்து வந்திருக்காங்க, அதெல்லாம் இல்ல அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லும் போது இப்ப நம்ம ஹீரோ ஹீரோயின் வந்து என்ன பண்றாங்கன்னா பேக்ல இருந்து தண்ணி எடுத்து கொடுக்குறாங்க. எங்களுக்கு சைக்கிள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் தர முடியாது இந்த ஒரு பாட்டிலுக்கு தான் அப்படின்னும் போது ரெண்டு வாட்டர் பாட்டில் எடுத்து வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒயின் டரக்கு இதெல்லாம் எடுத்து அடுக்கணும், உடனே அந்த லேடி ஒத்துக்கிறா. ஸோ அதெல்லாம் வாங்கிட்டு சைக்கிளை கொடுத்துறா. அவ்வளோதான், இப்போ நம்ம ஃபேமிலிக்கு நாலு பேருக்கு நாலு சைக்கிள் கிடச்சிச்சு. ஸோ அவங்க பயணத்தை தொடர்றாங்க. நேராக ஒசாக்கா அப்படின்ற ஒரு ஊருக்கு தான் போயிட்டு இருக்காங்க. அங்கே கரண்ட் இருக்கு அப்படின்ற சில பேர் பேசுறதை கேட்டிருப்பாங்க இவங்க. இவங்க அப்படியே போயிட்டே இருக்கும்போது இப்போ திடீர்னு பார்த்தா வழியே இல்லை, காண்டாயிரம் நம்ம ஹீரோட இன்னடா மேப்பு கொண்டு வந்திருக்கேன், தப்பான வழியில் கூட்டு வந்துருக்கடா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நம்ம சின்ன பொண்ணை காட்டுறாங்க. அட போடா என்னால முடியலடா அப்படின்னு சொல்லிட்டு சைக்கிளை போட்டு பொத்தன் கீழே விழுந்துடுறா. அப்பதான் நம்ம ஹீரோயின் பாக்குறாங்க, மேல பிரிட்ஜ் எங்க கரெக்டா தாங்க இருக்கு, பிரிட்ஜில் போனாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பிரிட்ஜில் அப்படியே சைக்கிளை ஓட்டிக்கிட்டு அப்படியே வராங்க. வந்து பார்த்தா ஒரு டோல்கேட்ல, அந்த டோல்கேட்லயும் யாருமே இல்லை, அப்படியே ஜாலியாக அந்த டோல்கேட்டை கிராஸ் பண்ண வராங்க. அப்படியே அந்த இடத்துல ஒரு ரைட் இருக்கு. வந்து பார்த்தா சிட்டியில் இருக்கிற எல்லாருமே வந்து அந்த ரூட்ல தான் அந்த ஊரை விட்டு வெளில போயிட்டு இருக்காங்க. அப்பாடா நம்ம கரெக்டான ரூட்ல தாண்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே அந்த கூட்டத்தோட கூட்டமா மிங்கிள் ஆகி அப்படியே போயிட்டு இருக்காங்க. இப்போ அந்த கும்பலுக்கு நடுவில் போந்து சைக்கிள் அப்படியே பூந்து பூந்து வந்துட்டே இருக்கும் போது அப்படியே ஒரு ரோட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட் இருக்கு. அந்த சூப்பர் மார்க்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட காரங்க நின்றுட்டு இருக்கு. ஏதோ திருவிழா மாதிரி மக்கள் இப்படி அப்படிமா நடந்துட்டு இருக்காங்க. அப்படியே அதுக்குள்ள அந்த கூட்டத்துக்குள்ள நடுவில் போயிட்டே இருக்கும்போது இந்த சின்ன பொண்ணு என்ன பண்றான்னா ஒரு காருக்குள்ள வந்து கேண்டி இருக்கிறத பாக்குற. ஐ கேண்டி அப்படின்னு சொல்லிட்டு கதவு திறக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கா. லூசு, அதெல்லாம் திறக்க முடியாது வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா தரத்தன்னு கூட்டு போறாரு. இவங்க அப்படியே போகும்போது அங்க ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட்டை பாக்குறாங்க. அந்த சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ள போயிட்டு ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லி ட்ரை பண்றாங்க. அந்த டோரை ஓப்பன் கூட பண்ண முடியல. ஸோ அங்க லேண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் வந்து அப்படியே டயர்டா பட்டுட்டு இருக்காங்க. சரி நம்மளும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பட்டுக்கிட்டு இவங்க கிட்ட இருக்க தண்ணியும் குடிச்சிட்டே இருக்கும்போது பக்கத்துல இன்னொரு ஃபேமிலி ரெண்டு பேர் உட்காந்து இருக்காங்க. இந்த மாதிரி ஒசாக்கால கூட கரண்ட் இல்லையாமா அப்படின்றத பேசிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோ கேட்டுட்டு என்னங்க சொல்றீங்க, ஒசாக்கால கரண்ட் இல்லையா அப்படின்னு சொல்லும்போது ஆமாங்க எங்க ஃப்ரெண்டு ஒருத்தர் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபேமிலி கிட்ட தண்ணி இருக்கிறது அவங்க பாத்துறாங்க. சார் சார் தயவு சார் தண்ணி கொடுங்க சார், தண்ணி குடிச்சு நாலு நாள் ஆகுது சார், காசு கூட தரோம் சார் நிறைய அப்படின்ற மாதிரி கெஞ்சுறாங்க. ஆனா இவங்க நம்ம ஹீரோ தரல, ஏன்னா பாவம் அவங்களுக்கே இல்ல இல்லையா. இப்ப அப்படியே நைட் ஆகுது, எல்லாரும் நல்லா தூங்கிட்டே இருக்கும்போது இப்ப திடீர்னு ஏதோ சத்தம் கேட்டு நம்ம சுசுகி ஏஞ்சி பாக்கறா. பார்த்தா ஒருத்தன் வாட்டர் பாட்டில் திருடிட்டு இருக்கான், டேய் நில்றா அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு போகும்போது அவன் திருடிட்டு ஓடுறான். நம்ம சுசுகி விடுற மாதிரி இல்ல, அவன் குரங்கு மாதிரி தாவி தாவி போறான், இவனும் சேஸ் பண்ணிக்கிட்டு போறான். ஆனா கடைசியில போய் பார்த்தா தண்ணியை திருடிட்டு போனவனுக்கு ஒரு ஃபேமிலி இருக்கு, பாவம் குழந்தைக்கு பால் கலந்து கொடுக்கறது கூட தண்ணி இல்லாம இருந்திருக்கு. ஸோ அதனால தான் அவன் திருடி இருக்கான். இதை பார்த்தோன்னா மனசு கஷ்டம் ஆயிடுச்சு சுசுகிக்கு. அங்கிருந்து வந்து அவன் ஃபேமிலி கூட ஜாயின் ஆயிடறான். ஸோ இப்படியே அடுத்த நாள் காலையில ஆகுது, இவங்களுடைய பயணத்தை தொடங்குறாங்க. இவங்களோட டிராவலோட நடுவுல ஒரு பெரிய டனல் மாதிரி வருது, பயங்கர டும்மிருட்டா இருக்கு. இப்ப வெளியில கண்ணு தெரியாத சில பாட்டிங்க உட்கார்ந்து இருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த டனலை கிராஸ் பண்ணனா நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம், அதுக்கு பதில் எங்களுக்கு தண்ணி சாப்பாடு நீங்க கொடுத்தாங்கணும், ஏன்னா உள்ள பல தடைகள் இருக்கு, உங்களால போக முடியாது, நாங்க போயிட்டு போயிட்டு வரவங்க தான், நாங்க கூட்டு வந்து விடுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இப்ப யூஏ சொல்றா, எப்பா இதுனா ரொம்ப பெரிய விஷயமா, நேரா இருக்க போது போறோம், இதுக்கு போய் பாட்டி லூட்டி அடிக்குது, ஆபா போலாம் நான் கூட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூட்டு போறா. உள்ள போகும்போது ஒண்ணுமே அவங்களுக்கு தெரியல, இல்ல காரங்களாம் இருக்கு, இடிச்சு இடிச்சு போயிட்டே இருக்காங்க. பெயிரின்னு சொல்றாங்க, ஏங்க என்னங்க ஒண்ணுமே தெரியல, ஏங்க எதையும் மிச்சிட்டங்க, குழகோன்னு இருக்குங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அவங்க. அது ஒன்னே இல்லமா, உள்ள நிறைய பூனைங்க எலியெல்லாம் கூட இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, எது எலியா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. எனங்க அவங்க சொல்றதையே கேட்டுக்கலாங்க அப்படின்னு சொல்லும் போது சரின்னு சொல்லிட்டு அந்த பாட்டிங்களுடைய ஹெல்ப்பை கேட்கறாங்க. அந்த பாட்டிங்களுக்கு கண்ணு தெரியாது, ஆனா வாக்கிங் ஸ்டிக்ல வந்து இப்படியோ அப்படிமா நடந்து பழகிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த ஸ்டிக்ல வர சலங்கெல்லாம் இருக்கும், ஸோ அதெல்லாம் ஆட்டிக்கிட்டே அவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த ஃபேமிலியை அந்த டனல்ல இருந்து இந்த பக்கமா கூட்டு வந்து வர்றாங்க. அதுக்கு பதில் இவங்களுக்கு தேவையான சில விஷயங்களை வாங்கிக்கிறாங்க. ஸோ சக்சஸ்ஃபுல்லா அந்த டனலை இவங்க கிராஸ் பண்ணிடுறாங்க. ஸோ இப்படியே கட் பண்ணி காட்டுறாங்க. அவங்க அந்த வீட்டை விட்டு அவங்க பயணத்தை தொடங்கி 16வது நாள் ஒரு ஆத்தங்கரையில உட்காந்துக்கிட்டு துணியெல்லாம் துவைச்சிக்கிட்டு நம்ம ஹீரோயின் அந்த பக்கமா வேலையை பார்த்துட்டு இருக்கும் போது எங்க அப்பனும் புள்ளியோ உட்காந்து நல்லா சாப்பிட்டு இருக்காங்க. கடைசியா இந்த கொஞ்சம் இந்த சாப்பாட்டையும் நல்லா வழிச்சு சாப்பிட்டுனே இருக்கிறாங்க. அப்பதான் சுசுகி தீப்பெட்டி ஓபன் பண்ணி பாக்குறான். இல்ல நாளே நாளுக்கு குச்சிதான் இருக்குது, அப்பா நாளே நாளுக்கு குச்சிதான் பாருக்கு அப்படின்னு சொல்லும் போது டே தீ குச்சியே இல்லைனால நெருப்பு வர அப்பாவுக்கு தெரியும், உனக்கு அப்புறமா சொல்லித்தரேன்னா என்ன நினைச்சிட்டு இருக்கேன்
அப்படின்னு சொல்லிட்டு கடைசி பாட்டில் தண்ணி இருக்கு, அதை எடுத்து மொடக்கு மொடக்குன்னு குச்சிடறாரு. ஓ தகப்பா, இதுதான் என் கடைசி பாட்டில் அப்படின்னு சொல்லும்போது, எதை தண்ணி காலி ஆயிடுச்சா, ஐயோ எனக்கு தண்ணி தாக எடுக்குது அப்படின்ட்டு பாக்குறாரு. அங்கதான் அவ்வளவு தண்ணி ஓடிட்டு இருக்கு. நேரா போறாரு, கையில தண்ணி எடுத்து பாத்துட்டு இருக்காரு. அவங்க ஒய்ஃப் வந்து பாத்தீங்கன்னா அங்கதான் துணி துவைச்சும் போட்டுட்டு இருக்காங்க, வேணாங்க குடிக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. போடி தண்ணி எவ்வளவு சுத்தமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குடிச்சிட்டு, ஆஹா என்ன டேஸ்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இந்த ஃபேமிலியை வந்து வேக் அதுல என்னென்னலாம் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது இவங்க பயணத்தை தொடங்குறாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான புயல், மழை அடிச்சிட்டு இருக்கு, இவங்களால சைக்கிள் ஓட்டவே முடியல. இதுக்கு மேல சைக்கிள் ஓட்டினா சைக்கிளோட நம்மளும் அடிச்சுன்னு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரிட்ஜ் மாதிரி இருக்கு, சைக்கிள் எல்லாம் போட்டு ஒரு ஓரமா போயிட்டு ஒதுங்குறாங்க. இந்த வேலையில பார்த்து நம்ம ஹீரோக்கு வேற வயிறெல்லாம் கலக்கிடுது, வேற வழியே தெரியல அவருக்கு. இந்த கொற்ற மலையும் பார்க்காம என்ன பண்றாரு, நேரம் ஒரு பதருக்குள்ள போயிட்டு பேண்ட் அவுத்துறாரு. அவங்க பையன் சொல்றான், அந்த ஆத்து தண்ணியை குடிச்சாருல புழுங்கிச்சு போலகுது அப்படின்ற மாதிரி அந்த பையன் சொல்லிட்டே இருக்கும்போது, இப்ப ஒரு வழியா அந்த புயல் எல்லாம் ஓயுது. அப்படியே வந்து பாக்குறாங்க, எல்லாம் சர்வநாசம் ஆயிருக்குது. சைக்கிள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வீல் எல்லாம் பெண்ட் ஆகி போயிட்டு டியூப் எல்லாம் வெளியில வந்துச்சு, பஞ்சர் ஆயிடுச்சு. இவங்க வச்சிருந்த பொருள் எல்லாம் காலி. நம்ம சுசுகி வந்து பாத்தீங்கன்னா இன்னுமே அந்த போனை வச்சு வச்சு பாத்துட்டே இருக்கான். அப்ப நம்ம ஹீரோ ஒரு ஓரமா காட்டுறாங்க, அவர் பாக்குறாரு எல்லாமே நாசமா போச்சுன்னு சொல்லிட்டு பசி தாங்க முடியல. அங்க கீழே ஏதோ ஒண்ணு இருக்கு வெள்ளையா, மண்ணு தான் போல இருக்கு, பசி தாங்க முடியாம அதை அப்படியே அள்ளி சாப்பிடலன்னு வாங்கிட்டு கொண்டு போறாரு. ஆனா கடைசியில முடியல, அதை கீழே போட்டு பசி தாங்க முடியாம அப்படியே மய கடைசி கீழே விழுந்துறாரு. அவ்வளவுதான், அவரால் அப்படியே முடியல, அதே இடத்துல வந்து படுத்துக்கிறாரு. இப்ப நம்ம பசங்க மட்டும் என்ன பண்றாங்கன்னா ஏதாவது கிடைக்குமான்னு சொல்லிட்டு அந்த பக்கத்துலயே ஒரு சின்ன ஊர் இருக்கு, அந்த ஊருக்குள்ள வராங்க. அந்த ஊருக்குள்ள ஒரு ஈகாக்கா இல்ல. அப்பதான் அந்த இடத்துல ஒரு சூப்பர் மார்க்கெட்டை பாக்குறாங்க. உள்ள போய் பார்த்தா ஏகப்பட்ட ஃபுட் ஐட்டம்ஸ் இருக்கு. அண்ணன் பல குத்துதான் இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா தங்கச்சி ஓடி போய் பாக்குறா. போய் பார்த்தா எல்லாமே எக்ஸ்பைரியான ஃபுட் கிடைச்ச இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சி சொல்லிட்டு அந்த பொண்ணு கியூட்டா நின்றுட்டு இருக்கா. அப்ப அண்ணன் பாக்குறான், சரி ஓகே இந்த பஞ்சர் ஓட்டுறதுக்கு ஏதாவது பொருள் இருக்கா அப்படின்ற மாதிரி பாத்துட்டு இருக்கிறது வரைக்கும் எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன் ஒன்னா போய் எடுத்துட்டே இருக்கும்போது, இப்ப அந்த பொண்ணு அண்ணா அண்ணா இங்க வா அப்படின்ற மாதிரி கத்து தெரியும். ஓடி போய் பார்த்தா என்னன்னா ஒரு ட்ரே ஃபுல்லா வந்து கேட் ஃபுட் இருக்கு, அதை எடுத்து பார்த்துக்கிட்டு ஃபுட்டு கச்சிச்சுன்னு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, இதெல்லாம் நம்ம சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லி கேட்கறான். அட பூனையே சாப்பிடுது, நம்ம என்ன சாப்பிடலான அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, அப்பதான் சுசுகி வந்து அங்க நிறைய பாட்டில்ஸ் இருக்கிறத பாக்குறான். அந்த பாட்டில் எடுத்து ஓபன் பண்ணி பார்த்தா இது பேட்டரிகளுக்கெல்லாம் ஊத்துற தண்ணி. இது பட்டுன்னு ஓபன் பண்ணி ஒரு சிப் அடிச்சிருவானா, ஆனா என்னடா இதெல்லாம் குடிக்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, குடிச்சு பாரு அப்படின்ற மாதிரி கொடுக்குறான். ஐ சூப்பரா இருக்குல்ல, இதையும் எடுத்துக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் எடுத்து வச்சுக்கிறாங்க. அப்பதான் அங்க ஷெல்ஃப்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ஃபிளாட் லைட் இருக்கு, அதை பாக்குறான் நம்ம சுசுகி, அதையும் எடுத்து வச்சுக்கிறான். இங்க கட் பண்ணா நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா பேர் கிரில்ஸ் மாதிரி நெருப்பு பத்த வைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அங்க வந்து அப்படியே ஃபிளாரை தூக்கி போறான் இந்த பையன், இதை எப்பயாச்சும் யூஸ் ஆகும் வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, இப்ப இந்த பொண்ணோட சீன் தாங்க முடியல, நாங்க பாத்தீங்களா தண்ணி எத்தனை வந்துக்கிறோம், சாப்பாடு எத்தனை வந்துக்கிறோம், ஏ ஜாலி இதை இன்னைக்கு டேஸ்ட் பண்ணிட வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமா ஓபன் பண்ணி ஒரு ஸ்பூன் எடுத்து வாயில வைப்பா. கேவலமா இருக்கும் பொழுது, வேக்கு என்னடா இது இப்படி இருக்கு, ஆசி ஆசியா இருந்தனே அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டே இருக்கும் போது, இங்க வந்து நம்ம சுசியை காட்டுறாங்க. அவன் என்ன பண்றான், போன் கவர் எடுத்து அதை வச்சுதான் ஆக்சுவலி பஞ்சரே போறான், போனை தூக்கி போறான். என்ன நான் தூக்கி போட்டேன்னு போது இதுக்கப்புறம் இது எதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்களுடைய பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க. சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 22 நாள் ஆயிடுச்சு. மழை வெயில்னு பாக்கல, அவங்க பாட்டுன்னு போயிட்டு இருக்காங்க. நடு ரோட்ல உட்காந்து அந்த கேட் ஃபுட்டையும் சாப்பிட்டுக்கு பழகிட்டாங்க, வேற வழி இல்ல. இந்த மாதிரியே கடுமையா அவங்க டிராவல் வந்து ஆயிட்டே போகுது. அப்போ ஒரு இடத்துல பாக்குறாங்க, இவங்க போயிட்டே இருக்கும்போது அங்க ஒரு ஃபேமிலி ரொம்ப ஜாலியா உட்காந்துட்டு இருக்காங்க. இது ஒரு ஜாலி ட்ரிப் வந்த மாதிரி அவங்க உட்காந்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலி இவங்க பாத்தீங்கன்னா ப்ரொஃபஷனலா இந்த கேம்பிங் எல்லாம் பண்றவங்க போல இருக்கு. சோ அதனால இவங்களுக்கு இது வந்து பழகி இருக்கு, வெல் ட்ரெயின்டா இருக்காங்க, சூட் எல்லாம் போட்டுக்கிட்டு சந்தோஷமா சாப்பிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. அப்படி இவங்களும் வந்து பக்கத்துல டாரா போறாங்க, என்னடா இவங்க மட்டும் ஜாலியா இருக்காங்கன்னு சொல்லிட்டு. இப்ப நம்ம ஹீரோ என்ன பண்றான்னா அந்த கேட் ஃபுட் டின்ல இருக்க கேட் லேபிள்ஸ் எல்லாம் பிச்சு போட்டுட்டு இருக்காரு. நம்ம என்ன சாப்பிடறோம்னு அவங்களுக்கு தெரியக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த நிலைமையில இவரு இப்படி ஒரு சீன். அப்பதான் வந்து நம்ம சுசுகி வந்து அந்த பேட்டரி வாட்டரை குடிச்சிட்டே இருக்கும்போது, அப்ப அந்த ஃபேமிலில இருந்து ஒரு ஹெட் இருக்காரு. அவர் வந்து பாத்துட்டு, தம்பி சூப்பர் ஐடியாப்பா, நீ அதை தாராளமா குடிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம சுசுகி கேட்கறான், உங்களுக்கு மட்டும் ஃபுட்டு தண்ணி எல்லாம் எப்படி கிடைக்குது அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. ஏன்பா இயற்கையாவே நமக்கு எல்லாமே கிடைக்கும்பா, நீங்க டிராவல் பண்ணும்போது ரோட்லயே டிராவல் பண்ணாதீங்க, அப்பப்போ சில மலைப்பகுதிகளையும் பூந்துவாங்க. மலையில தண்ணி எப்படி வருது, மலையில மழை பெஞ்சு அது அப்படியே ஒழுகி வருது இல்லையா, அந்த தண்ணியை யூஸ் பண்ணலாம். அப்போதான் அந்த ஃபேமிலியில இருக்க ஒரு லேடி, இங்க வாங்க நாங்க உங்களுக்கு சொல்லி தரோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, இந்த மாதிரி இலைகள் எல்லாம் பாத்தீங்களா, இதை சூப் வச்சு கொடுக்கலாம், இதுல இயற்கையாவே வந்து மினரல்ஸ் விட்டமின்ஸ் இதெல்லாமே இருக்கு, இந்த செடியை பாருங்க இதை சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ கிட்டவே வரல, பயங்கரமா சீன் போட்டு நாங்க உட்காந்துட்டே இருக்காரு. அவங்க கூப்பிடுறாங்க, ஏங்க இங்க வாங்க என்னவோ சொல்றாங்க பாருங்க இவங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, அவங்க ப்ரொஃபஷனலா இருக்கிறதுனால நிறைய விஷயங்கள் டிப்ஸுங்க இந்த மாதிரி கொடுத்துட்டே இருக்கும்போது, டக்குன்னு அந்த ஃபேமிலியில இருந்து ஒருத்தன் கேமரா எடுத்து ஸ்னாப் அடிச்சிடறான். ஏங்க இது மட்டும் எப்படிங்க ஒர்க் ஆகுது அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, இது பழைய காலத்து கேமராங்க, ஃபிலிம்ல ஒர்க் ஆகுது அப்படின்ற போது, இந்த போட்டோவை எனக்கு சென்ட் பண்றீங்களான்னு போது, இப்போ எப்படி முடியும்ன்ற மாதிரி கேட்கறான். இல்லங்க நான் அட்ரஸ் தரேன், இன் கேஸ் இது டெவலப் பண்ணீங்கன்னா எனக்கு அனுப்புறீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, அவன் அனுப்புறப்பா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த ஃபேமிலி கூட அப்படியே ஜாயின் பண்ணிக்கிறாங்க. இப்போ அப்படியே கட் பண்ண நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. நம்ம ஹீரோ ரொம்ப வேகமா வந்து முன்னாடி போயிட்டு இருக்காரு, ஏன்னா இவருக்கு இந்த ஃபேமிலியே பிடிக்கல. இவ்வளவு நேரமா அவங்க ஃபேமிலி வந்து இவர் பேச்சை கேட்டு நடந்துட்டு வந்துட்டு இருந்தவங்க, இப்போ அவங்க பேச்சை கேட்டு தான் நடந்துட்டு இருக்காங்க. அதனால அவர் கோச்சிக்கிட்டு முன்னாடியே போயிட்டு இருக்காரு. இவங்க நல்லா கலகலப்பா இந்த ஃபேமிலி கூட மிங்கிள் ஆகி வந்துட்டு இருக்காங்க. அப்போ ஒரு பிரிட்ஜ் இருக்கு, இந்த இடமே பாக்கிறதுக்கு சைட் சீங் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு ரெஸ்ட் போறாங்க. அப்போ அந்த பக்கமா ஏகப்பட்ட சோல்ஜர்ஸ் போயிட்டு இருக்காங்க. சோ இப்போ அந்த புது ஃபேமிலியை சேர்ந்தவர் வந்து என்ன பண்றாருன்னா போய் விசாரிக்கிறாரு. வந்துட்டு சொல்றாரு, எல்லா ஊர்லயும் இதே மாதிரி தான் இருக்கான், சோ ஒவ்வொரு ஊரா டிராவல் பண்ணி அவங்க போயிட்டு செக் பண்ணி இருக்காங்களா அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, டக்கு நம்ம யூஇ, ஏங்க ஒசாகால
கரண்ட் இருக்கா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அதுக்கு அந்த ஊருக்கு போனாதாமா தெரியும் அப்படின்ற மாதிரி அந்த சோல்ஜர் கத்திக்கிட்டே போறாங்க. மறுபடியும் இவங்க டிராவல் ஆரம்பிச்சிடறாங்க. இப்போ ஒரு கட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு ஃபேமிலி வந்து பிரியற மாதிரி ஆகுது. ஏன்னா இவங்க வேற ஒரு இடத்துக்கு போறாங்க, இவங்க ஒசாகாக்கு போறாங்க. சோ ரெண்டு பேரும் ஸ்பிளிட் ஆயிடறாங்க தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டு. இப்போ 44வது நாள் அப்படியே ஒசாகா சிட்டிக்குள்ள வராங்க. வந்து பார்த்தா ஊரே ஜிலோனுக்குது. எங்க பார்த்தாலும் போஸ்டர் ஒட்டியிருக்காங்க, ஒரு ஈகாக்கா இல்ல, கரண்ட் இல்ல, எதுவுமே இல்ல. இங்க இருக்க மக்கள் கூட அப்படியே டிராவல் ஆகி எங்கேயோ போயிட்டு இருக்காங்க போல இருக்கு. இப்ப சைக்கிளை போட்டு காட்டு கத்து கத்திட்டு இருக்கா யூஇ. எல்லாம் உங்களாலதான், இன்னும் எவ்வளவு நாளைக்கு இப்படியே நடந்துட்டு இருக்க போறோம், நீங்க சொல்லிதானே வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அந்த குடும்பத்துக்குள்ளேயே ஒரு சண்டை வருது. எல்லாருமே வந்து நம்ம ஹீரோ தான் திட்டுறாங்க. நம்ம ஹீரோ ஒரு மாதிரி சோர்ந்து போயிடறாரு. இப்ப என்ன பண்ண முடியும், அப்படியே எல்லாரும் மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு அப்படியே டிராவல் பண்ணிக்கிட்டே வராங்க. ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட கூட்டம் இருக்கு. எல்லாருமே வந்து பயங்கரமா சமைச்சு சாப்பிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி இங்க ஃப்ரீ ஃபுட் கொடுத்துட்டு இருக்காங்க. என்னன்னா ஒரு அக்வேரியத்துல வந்து உள்ள இருக்கிற மீன் எல்லாம் கொண்டு வந்து சமைச்சு அங்க இருக்கிற எல்லாருக்குமே கொடுத்துட்டு இருக்காங்க. சோ இவங்களும் போயிட்டு கியூல நின்னுக்கிறாங்க. கொலை பசியில இருக்காங்க, இவங்களுக்கு என்ன பண்றதுனே தெரியல. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கிட்ட போனா கடைசியில கரெக்டா இவங்க போகும்போது ஃபுட்டு காலியாயிடுமா, அவ்வளவுதாங்க சுத்தமா இல்லங்க அப்படின்ற மாதிரி சொல்லும் போது நம்ம ஹீரோ கதறாரு. ஃபேமிலி நாலு நாளா சாப்பிடாம இருக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு காலை புடிச்சுன்னு கெஞ்சுறாரு. ஃபுட்டு இருந்தா தானப்பா கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு காலையை தட்டி விட்டுறாங்க. பசங்களுக்காக காலையே விழுந்துறாரு. இப்ப பசங்க வராங்க, வேணாப்பா பரவாயில்லப்பா பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வராங்க. இப்ப அங்கிருந்து தாண்டி சிட்டி எல்லாம் டிராவல் பண்ணிட்டு அப்படியே வராங்க. அவங்க சைக்கிள் எல்லாம் பழுதடைஞ்சு போயாச்சு, ரொம்பவும் டயர்டா இருக்காங்க. அவங்க கிட்டத்தட்ட வீட்டை விட்டு வந்து அவங்க 67வது நாள். இது ரொம்ப மோசமான நிலைமையில இருக்காங்க. பசியில அடுத்து அடி எடுத்து வைக்க முடியல. எல்லாரும் அப்படியே டயர்டா அங்க ஒரு வரப்பு மாதிரி இருக்கும், அந்த இடத்துல உட்காந்துறாங்க. இந்த நேரம் பார்த்து அந்த பக்கமா ஒரு பேப்பர் வந்து பறந்து வருது. ஓபன் பண்ணி பார்த்தா விதவிதமா ஃபுட் இருக்க பாம்ப்ளெட்ஸ் வேற. அட சீக் போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கசக்கி தூக்கி அடிச்சிடறா. அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஒரு புழு நெளியிறத பாக்குறாரு. வேற வழியே இல்ல, இது கூட கிடைக்கலாம், ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையா அதை தூக்கி வாயில போடலான்னு போகும்போது திடீர்னு ஒரு சவுண்டு. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோ முகத்துல ஒரு பொலிவு, தூரத்துல ஒரு வெள்ளப்பண்ணி மேஞ்சு நிற்குத பாக்குறாங்க. ஆஹா ஆண்டவா ஆங்ஸ்டா கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு டக்கு நம்ம ஹீரோ என்ன பண்றாரு, ஒரு கயிறு எடுத்துன பாருங்க இத மட்டும் மிஸ் பண்ணிட்டோம் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் சேர்ந்து கற்கால மனிதர்களாவே மாறிட்டாங்க. அந்த பண்ணிய பிடிக்கிறதுக்கு போராடுறாங்க பாருங்க. அந்த பண்ணியும் செம்ம ஆட்டம் காடுது. ஆனா நம்ம ஹீரோ விடுற மாதிரி இல்ல, அவ்வளவு பசியில இருக்காரு. கடைசியில அது கூட போராடி அதை பிடிச்சிக்கின வரப்புக்கு அந்த பக்கமா போய் விழுந்துறாரு. ஐயோ அப்பாக்கு என்னாச்சுன்னு போய் எட்டி பார்த்தா ஒரு வழியா தலைவர் போட்டு தள்ளிட்டாரு. ஆரம்பிக்கலாமாடா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. இப்ப பண்ணிய பிடிச்சாச்சு, இப்ப அதை கட் பண்ணோம் இல்லையா. இங்க யாருக்குமே மனசு இல்ல, அது எப்படி கட் பண்ணணும்னு கூட தெரியாது. நம்ம தலைவர் அப்படியே கத்தேட்டு நான் தானே பிடிச்சேன், நீ கட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பொன்னாடி கிட்ட கொடுக்குறாரு. அவங்களுக்கு மீன் வெட்டவே தெரியாது, இது எங்க வெட்ட போறாங்க. அந்த பொண்ணு அவ்வளவுதான், அது வேலைக்காவது. கட்சியில் நம்ம சுசுகி கிட்ட கொடுத்துறாங்க. சுசுகி என்ன பண்றான், அவனாலையும் பசி தாங்க முடியல, வேற வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கத்தி எடுத்து குத்தலான்னு வாங்கினா திடீர்னு ஒரு குரல். என்னன்னு பார்த்தா இந்த வெள்ள பொண்ணியோட ஓனர் அங்க நின்றுட்டு இருக்காரு. முறைச்சு பார்த்துட்டு இருக்காரு. இவங்களுக்கா ஒரே பயமாயிடுது. சார் சார் விட்டுருங்க சார்ன்ற மாதிரி சொல்றாங்க. அவர் வேகமா இறங்கி வந்து என்ன பண்றான்னா பண்ணியோட கழுத்தை நர நரன்னு அறுத்து போட்டுறாரு. அறுத்து போட்டுட்டு அப்படியே கிளீன் பண்ணிட்டு அதை தூக்கி ஒரு வண்டியில போட்டு இழுத்துன்னு வாங்கடா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. உங்களுக்கா அல்ல இல்ல, எங்கடா கூட்டு போறாயமா, எங்கேயாவது கூட்டுன்னு போயிட்டு நம்மள உப்புகண்டம் போட்டுருவானா அப்படின்ட்டு பயந்துட்டு பின்னாடி போறாங்க. அவரு எங்க கூட்டு போறாருன்னு பாத்தீங்கன்னா அவருடைய வீட்டுக்கு தான் கூட்டு போறாரு. ஆக்சுவலி நல்ல கிராமத்துல ஒரு நல்லா பண்ணை வீடு மாதிரி. போன உடனே பார்த்தா அங்க ஒரு பம்ப் இருக்கு. நல்ல தண்ணி குடிச்சு எவ்வளவு நாள் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு சைக்கிள் எல்லாம் போட்டு தண்ணி குடிக்கணுமா சார் அப்படின்னு கேக்குறாங்க. தாராளமா குடிங்க அப்படின்ற மாதிரி சொன்னோம். பம்புல அடிச்சு எல்லாரும் வயிறார தண்ணி குடிக்கிறாங்க. அப்பதான் அந்த பெரியவர் சொல்றாரு, நான் என் பண்ணியை சுத்தி எலக்ட்ரிக் ஃபென்ஸ் போட்டு வச்சிருந்தேன், இப்ப கரண்ட் இல்லாததுனால பண்ணிங்களாம் வெளில போயிட்டு அது எப்படா பிடிக்குதுன்னு கஷ்டப்பட்டு இருந்தேன், நீங்க அதை பிடிச்சி எனக்கு ஒரு பெரிய ஹெல்ப் பண்ணிட்டீங்க, அதுக்கு பதில் உங்களுக்கு ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு உள்ள கூட்டுன்னு போயிட்டு தடபுடலா விருந்து வைக்கிறாரு. பண்ண வச்சிருக்காரு இல்லையா, சோ இவர்கிட்ட எல்லா சோர்ஸுமே இருக்கு. ஃபேமிலியா கிட்டத்தட்ட நல்ல சாப்பாடு சாப்பிட்டு 2 மாசம் ஆகுது, அடிச்சு நவுத்துறாங்க. அவர் அந்த பன்னி கறி தான் குடுக்கறாரு. இதை கவலைப்படாதீங்க, இதை நான் வந்து ஸ்மோக் பண்ணி பதப்படுத்தி வச்சிருக்கேன், நீங்க தாராளமா சாப்பிடலாம்னு சொல்லிட்டு குடுக்கும்போது சொல்லிட்டு அழுதுகிட்டே சாப்பிடறா. ஏண்டி அழுகுற அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் கேக்குறான். தெரியலடா அதுவா ஊத்துதுரா, எவ்வளவு நாள் ஆச்சுடா இப்படி எல்லாம் சாப்பிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே சாப்பிட்டு இருக்கா. அந்த இடத்துல ஒரு பாட்டி வராங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா சில காய்கறிகள் எல்லாம் கொடுத்துட்டு அதுக்கு பதிலா இவர்கிட்ட இந்த முட்டைகளை வாங்கிட்டு போறாங்க. யார் இது, உங்க பசங்க எல்லாம் வந்துட்டாங்களா ஊர்ல இருந்து அப்படின்ற மாதிரி கேட்கும் போது இல்ல இல்லமா பண்ணி பிடிச்சி குடுத்தாங்க, அதனால சோறு போட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டிக்கும் கொஞ்சம் ஃபுட் எல்லாம் கொடுத்து ரொம்ப நல்ல மனுஷனா இருக்காரு. எல்லாம் சாப்பிட்டு மல்லாந்துட்டாங்க. என்ன ஆரம்பிக்கலாமா அப்படின்னு கேக்குறது. என்ன சார் ஆரம்பிக்கணும் அப்படின்னு கேட்டா அந்த பண்ணியை கட் பண்ண இப்ப இவங்க ஹெல்ப் பண்ணும் எப்படி நின்றுட்டு இருக்காங்க பாருங்க. கவர் எல்லாம் போட்டுனு மொட்டதுரா குடல புடுங்குறா சாமி அப்படின்ற மாதிரி நின்றுட்டு இருக்காங்க. இங்க பாருங்க டக்குனு இதை வெட்டி பதப்படுத்தணும் ஸ்மோக் போட்டு, இல்லைன்னா அவ்வளவுதான் கெட்டு போயிடும் வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பெண்டு நிமித்திடுறாரு. இதை வெட்டுங்க பீஸ் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லா தானே சாப்பாடு போட்டேன், இப்படி தெரிஞ்சிருந்தா சாப்பிட்டுக்கவே மாட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டே வேலை பார்த்துட்டு இருக்காங்க. சிட்டியில வளர்ந்தவங்கல்ல, ஒரு சின்ன வேலை கூட பண்ணாதவங்க. இந்த உப்பு கண்டம் போட்டு எல்லாருக்கும் வேலையை பிரிச்சு கொடுக்குறாரு. நீங்க போய் விறகு எடுத்துட்டு வாங்க, இதை போயிட்டு ஸ்மோக் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சு பெண்டு நிமித்திடுறாரு. இருந்தாலும் மனுஷன் சோர்லாம் போட்டு இப்போ நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு அந்த ட்ரெடிஷனல் முறையில வந்து அவர் ஹாட் பாத் எடுக்கிறாரு. அப்படா சொர்க்கம் மாதிரி இருக்கடா அப்படின்ற அளவுக்கு ஃபீல் பண்ணிட்டே இருக்கும்போது மறுபடியும் நம்ம பெரியவர் நல்ல கெஸ்ட் மாதிரி பாத்துக்கிறாரு. நைட் ட்ரெஸ் எல்லாம் கொடுத்து அவங்களுக்குன்னு ரூம் கொடுத்து நல்லா தூங்குங்கப்பா அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாரு. அப்ப அவருடைய ஃபேமிலி போட்டோஸ் எல்லாம் அங்க இருக்கு. இவ என்னுடைய பொண்ணு குழந்தை குட்டின்னு சொல்லிட்டு ஒரு சிட்டியில போயிட்டு செட்டில் ஆயிட்டா, என்ன பாக்குறது கூட வருது கிடையாது, என்ன பண்றது
இந்த கிராம வாழ்க்கை யாருக்குமே பிடிக்க மாட்டேது, நீங்க தூங்குங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. அன்னைக்கு ராத்திரி ரொம்ப நாள் கழிச்சு நிம்மதியா தூங்குறாங்க. இப்ப அடுத்த நாள் காலையில ஏஞ்சதுக்கு அப்புறமா தான் சீனு, நம்ம பெரியவரி உங்களை பண்ணி பிடிக்கிறதுக்காக தான் வச்சிருக்காரு போல இருக்கு, போய் புடிச்சு எல்லா பண்ணியும் கூட்டு வாங்கடா அப்படின்ற மாதிரி சொல்ற ஃபேமிலியா போயிட்டு பண்ணி எல்லாம் புடிச்சு எடுத்துன்னு வந்து ஃபென்ஸ்ல அடைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம சின்ன சின்ன வேலைகள் எல்லாம் கொடுக்குறாரு. இந்த பக்கம் நம்ம காமெடி பீஸே இங்க யூஇ தான், அம்மா என்னமா தெக்க சொல்லி குத்துக்கிறாரு, இது எப்படிமா தெக்கிறது, கத்து கொடுமா அப்படின்னு சொல்லிட்டு அட தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாயில சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க துணியை காய போட்டுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ வந்து இந்த தாத்தா கூட சேர்ந்துக்கிட்டு வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. இப்படி ஃபேமிலியா ஒன்னா சேர்ந்து அவரு கூட எல்லா வேலையும் பார்த்துட்டே இருக்கும்போது இப்பதான் வந்து அந்த வயசானவர் சொல்றாரு, நீங்க வந்து கொஞ்ச நாளைக்கு இங்கேயே தங்கி இருந்து போக கூடாது, கரெக்ட் தான் இங்க வந்து கார் இல்ல பல வசதிகள்லாம் இல்ல, ஆனா இங்க ஃபுட் இருக்கு, நிம்மதியா கொஞ்ச நாள் இங்க வந்து தங்கி இருந்து போனால அப்படின்ற மாதிரி சொல்றாரு. எனக்கு கொஞ்சம் ஆதரவா இருக்கும்ன்ற மாதிரி சொல்லிட்டே இருக்கும்போது நம்ம யூஇ கத்துவா தச்சிட்ட அப்படின்னு கத்துவா. என்னன்னு பார்த்தா அவ சட்ட கூடிய சேர்த்து தச்சு வச்சிருப்பா. அவர் சிரிச்சுக்கினே வந்து கோழி பிடிக்க போயிடுறாரு. ஆனா அப்பதான் வந்து நம்ம ஹீரோ சொல்றாரு, இந்த பெரியவர் அவருடைய பரந்த மனசை காமிச்சிட்டாரு, ஆனா நம்ம இங்க அப்படியே இருந்துட முடியாது, உன்னுடைய அப்பா அங்க இதே மாதிரிதான் அந்த கிராமத்துல கஷ்டப்பட்டு தனியா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனோட அப்பாவை சொல்றாரு, நம்ம போயாகணும் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்றாங்க. இந்த பெரியவருக்கு நன்றிகள் பல சொல்லிட்டு இவங்க வந்து கிளம்புறாங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஃபுட் எல்லாம் கொடுக்குறாரு. ஐயா அதிகமா கொடுக்குறீங்கன்னு சொல்லும்போது நீங்க பண்ண வேலைக்கு இது கம்மி தான், பார்த்து போயிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. கிராமத்தான் கிராமத்தான் தாயா அப்படின்ற மாதிரி தான் இந்த சீனியர் இருக்கும். நம்ம ஆட்களும் பாத்தீங்கன்னா இப்ப மூட்டை முடிச்செல்லாம் கட்டிக்கிட்டு அப்படியே சைக்கிள்ல கிளம்புறாங்க. இப்படி ஒரு நாள் ஃபுல்லா டிராவல் பண்ணி அப்படியே போயிட்டே இருக்கும்போது தான் பாக்குறாங்க ஒரு இடத்துல ரோடு எல்லாம் முடிஞ்சு ஒரு ஆறு குறுக்குல ஓடிட்டு இருக்கு. இப்ப எல்லாருமே நம்ம சுசுகியை பிடிச்சி கத்த ஆரம்பிச்சிருக்காங்க, நீ தாண்டா இவ்வளவு நேரம் மேப் பாத்துட்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டே இருக்கும்போது அந்த மேப்பையே கசக்கி கீழே போட்டுறான் நம்ம சுசுகி. அப்பதான் வந்து ஹீரோயின் சொல்றாங்க, பரவாயில்ல விடுங்க அவன் என்ன பண்ணுவான், இடத்துல மேபி ஏதாவது பிரிட்ஜ் இருந்திருக்கலாம் இதுக்கு முன்னாடி அப்படின்ற மாதிரி யோசிச்சிட்டே இருக்கும்போது ஆனா நம்ம ஹீரோ மட்டும் அந்த ஆறையே பாத்துட்டு இருக்காரு. அப்படியே கரை ஓரமா போறாரு, அங்க ஆல்ரெடி வந்து யூஸ் பண்ணப்பட்ட கட்டுமரம் மாதிரி இருக்கு, அது சதஞ்சு போயிருக்கு. அதை வந்து ஃபேமிலியா சேர்ந்து ஒரு படகு மாதிரி உருவாக்குறாங்க. எல்லாமே அந்த பெரியவர்கிட்ட இருந்து கத்துக்கிட்ட ட்ரைனிங் தான். சூப்பரா ஒன்னு ரெடி பண்ணிட்டு ஏகப்பட்ட வெயிட் இருக்கு, அது தாங்காது. சோ முதல்ல வந்து ஹீரோயினும் அவங்களுடைய பொண்ணு இருக்காங்களா அவங்கள மட்டும் மேல உட்கார வச்சுக்கிட்டு இந்த கரையில இருந்து அந்த கரைக்கு கிராஸ் பண்ணி கொண்டு போய் விடுறாங்க. ஆனா இந்த தடவை பாத்தீங்கன்னா மழை அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. சைக்கிள் எல்லாம் கொண்டு போனோம் இல்லையா, நேரம் ஆக ஆக என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய புயல் மாதிரி ஆயிடுது. சோ இதுக்கு மத்தியில அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்றாங்கன்னா சைக்கிள் எல்லாம் வச்சு இந்த கரையில இறங்கி கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா அந்த நடு ஆத்துல போகும்போது அங்க இருந்து தூரத்துல இருந்து ஒரு வெள்ளம் வர ஆரம்பிச்சிருது. இதனால என்ன ஆகுதுன்னா அந்த கட்டுமரம் அப்படியே சைக்கிளோட அப்படியே சாய பாக்குது. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ருசிக்கு மட்டும் பாத்தீங்கன்னா எப்படியோ நீந்திக்கிட்டு கரை வந்து சேர்ந்துறான். திரும்பி அப்பா அப்பான்னு கத்திட்டு இருக்கான். ஆக்சுவலி என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அந்த கட்டுமரம் அவர் மேலதான் சாஞ்சிருக்கு. ஒரு அப்படியே ஏரியில அடிச்சுட்டு போறாரு. இந்த பக்கம் ஃபேமிலி வந்து அப்பா அப்பான்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு பின்னாடியே ஓடுறாங்க. ரொம்பவே தாமதம் ஆயிடுச்சு, அவர் கம்ப்ளீட்டா அப்படியே அடிச்சுட்டு போயிட்டாரு. இவங்க அழுதுகிட்டே காலையில வரைக்கும் தேடிட்டே இருக்காங்க. ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இவங்களுடைய சில பொருட்கள் எல்லாம் கரை ஒதுங்கி இருக்கு. கத்தி கத்தி பாக்குறான் சுசுகி. கடைசியில அவனுக்கு என்னவோ கிடைச்சது, அவங்க அப்பாவுடைய அந்த டோப்பா விக் தான் கிடைச்சது, அதை எடுத்து வந்து காட்டுறான். இதை பார்த்த ஹீரோயினும் பொண்ணும் கதறி கதறி அழுகுறாங்க. ஆமா இதுக்கப்புறம் அவங்களால என்ன பண்ண முடியும், இப்ப வந்து நம்ம சுசுகி வந்து வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள சமாதானப்படுத்தி கூட்டு போறான். ஒரு ரயில்வே ட்ராக் மாதிரி இருக்கு, நல்லா அடிக்கிற வெயில நடந்து போயிட்டு இருக்காங்க. நடுவுல நின்று நம்ம ஹீரோயின் கதறி கதறி அழுகுறாங்க. இதை பார்த்து அந்த பொண்ணு அழுவது. அப்பதான் வந்து சுசுகி டிசைட் பண்றான், அப்பா இருந்திருந்தா என்ன பண்ணிருப்பாரு, இந்த ஃபேமிலியை காப்பாத்திருப்பாரு, அதை நம்ம தான் பண்ணோம்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்குமே சமாதானப்படுத்தி நடக்க வச்சு கூட்டு போறான். போற வழியில அந்த வயசானவர் கொடுத்த கறியெல்லாம் வந்து சாப்பிட்டுட்டே வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி நடக்க வச்சு கூட்டு போயிட்டு இருக்கான். இப்போ இந்த லூசு பொண்ணு என்ன பண்றான்னா அந்த கறியை கையில வச்சு சாப்பிட்டுட்டே வரல. அப்ப பின்னாடி பார்த்தா ஒரு டாக், அட நம்ம அச்சிக்கோ அதே மாதிரி இருக்குல்ல, இவன் என்ன பண்றானா வேணுமா பசிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கறியை ஆட்டி ஆட்டி காமிச்சிட்டு இருக்கா. அவங்க அண்ணன் வந்து ஏய் என்னடி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இருடா அப்படின்னு சொல்லிட்டு திரும்புவா. அப்ப டக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த கறியும் அப்படியே கவிட்டது ஓடிடும். சரி ஓகே நமக்கு கொடுத்து வச்சது அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க மூணு பேரும் அப்படியே நடந்து போயிட்டு இருக்காங்க. இப்ப என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா இங்க இருந்து ஒரு நாய் போச்சுல, அது போயிட்டு ஒரு கேங் ஒரு வேட்டக்காரன் நாய் கூட்டத்தையே கூட்டு வந்துருது. ஏன்னா இங்கதான் சாப்பாடு இருக்கு. எல்லாம் ஓடி வந்து என்ன பண்ணுதுன்னா நம்ம ஹீரோயின் பேக்குள்ளதான் அந்த கறி எல்லாம் இருக்கு. போட்டு புடிச்சு பேக இழுக்கும் போது அவங்க விடுற மாதிரி இல்ல. இப்போ ஒரு இழு இழுக்கும் பாருங்க, அதுல வந்து என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஹீரோயின் அப்படியே ஒரு பெரிய சர்க்கிள் அப்படியே சறுக்கிட்டு அப்படியே ரோலிங்ல போய் விடுறாங்க. பேக் தனியா போயிடுது. நாங்க இவங்க சாப்பிடறதுக்காக வச்சிருந்த எல்லா கறிகளும் சாப்பிட்டுருதுங்க. இப்ப இவங்க கீழே விழுந்தாங்களே இதுல இவங்க கால் வேற உடஞ்சிருச்சு. இருக்க இருக்க நிலைமை மோசமாயிட்டே இருக்கு. இப்ப நம்ம சுசுகி வந்து என்ன பண்றான், அவங்க அம்மாவை வந்து அப்படியே கைத்தாங்களா கூட்டினு அந்த ட்ராக்குக்கு வரான். வந்து உக்காந்தா அந்த நாய்ங்க இவங்களும் சுத்து போட ஆரம்பிச்சிருச்சுங்க. ஏன்னா வந்து அதுங்களுக்கு பத்தல, இவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, அவ்வளவுதான் நம்ம காலின்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துட்டே இருக்கும்போது இப்ப திடீர்னு நாய்கள்லாம் திருச்சு பயந்து ஓடுங்க. என்னன்னு பார்த்தா அந்த ட்ராக்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்டீம் இன்ஜின் ரயில் வந்துட்டே இருக்கு. அப்படியே வேகமா வந்து இவங்களை பார்த்த உடனே அப்படியே ஸ்டாப் பண்ணுது. அந்த ட்ரெயின்குள்ள இருக்கிறவங்க இவங்களை ரெஸ்கியூ பண்றாங்க, உள்ள கூட்டு போய் தண்ணி கொடுக்குறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் எல்லாம் பண்றாங்க. கேக்குறாங்க உங்க அப்பா எங்க அப்படின்ற மாதிரி கேட்ட உடனே நம்ம பசங்க கதறி கதறி அழுகுறாங்க. ரொம்ப சந்தோஷமா பயணத்தை தொடங்குற இந்த குடும்பம் அப்படியே சோகமா அப்படியே அழுதுட்டே இருக்கும்போது இங்க கட் பண்ணி நம்ம தலைவன் ஹீரோவை காட்டுறாங்க. அவர் ஆக்சுவலி இன்னும் சாகல, அந்த வெள்ளத்துல மாட்டிக்கிட்டு ஆத்தோட ஆத்தா அடிக்கப்பட்டு ஒரு இடத்துல கரை ஒதுங்கி இருக்காரு. அங்க வந்து பாத்தீங்கன்னா காக்காங்கலாம் இவரு கொத்திட்டு இருக்கு சாப்பிடறதுக்காக. இப்போ அதனாலதான் வந்து அவருக்கு கண் முழிப்பே வருது. ஆனா செம்ம டயர்டா இருக்காரு. சுத்தி முத்தி பாக்குறாரு, அவங்க ஃபேமிலியை காணும். அப்படியே கொடிநடையா அப்படியே ஆடிக்கிட்டே நடக்க ஆரம்பிக்கிறாரு. ஆனா ஒரு கட்டத்துல அவரால் நடக்கவே முடியல. டிராக்டர் மாதிரி இருக்கு ஓரமா அதுல சாஞ்சுக்கிட்டு அப்படியே உக்காந்துக்கிட்டாரு. அப்படியே உக்காந்து
கிட்ட முன்னாடி பார்த்துட்டே இருக்காரு. திடீர்னு ஒரு சவுண்ட் கேக்குது. என்னன்னு பார்த்தா அவருக்கு முன்னாடியே வந்து ஒரு ட்ரெயின் போயிட்டு இருக்கு. இது வேற எந்த ட்ரெயினும் கிடையாது, நம்ம ஹீரோடைய ஃபேமிலி போயிட்டு இருக்க ட்ரெயின் தான். ஆனா அங்க இருந்து அவங்களுக்கு எப்படி தெரியும், தெரியாது இல்லையா, இவருக்குமே தெரியாத அவங்க ஃபேமிலி அதுக்குள்ளதான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்படியே கையாட்டுறாரு, என்ன காப்பாத்துங்க என்னால முடியல அப்படின்னு சொல்லிட்டு கை ஆட்டிட்டே இருக்கும் போது அப்பதான் அவருடைய பாக்கெட்டுக்குள்ள கை விடுறாரு. அவங்க பையன் ஒரு சீன்ல வந்து ஒரு ஃபிளார் லைட்டை கொடுத்துருப்பான் தெரியுமா, அதை இப்ப வெளியில எடுக்கிறாரு. அவள் தான் கொஞ்ச நேரத்துல ஒரு மயங்க போறாரு. இருந்தாலும் அந்த ஃபிளார் லைட்டை ஆட்டிட்டே இருக்கும் போது இப்ப இந்த ஃபிளார் லைட் வந்து பாத்தீங்கன்னா ட்ரெயின்ல போயிட்டு இருக்க நம்ம ஹீரோயின் கண்ணுக்கு போடுது. அப்படியே பொறுமையா எட்டி பாக்குறாங்க. வெளியில பார்த்தா அவங்க ஹஸ்பண்ட் அவ்வளவுதான் காட்டு கத்து கத்துறாங்க, அந்த ட்ரெயினே நிறுத்துறாங்க. அதுக்கப்புறமா ஓடி போறாங்க, அப்படியே கட்டி தழுவிக்கிறாங்க. ஒரு வழியா அவங்க அப்பாவையும் ரெஸ்கியூ பண்ணி அந்த ட்ரெயின்லயே வந்துடுறாங்க. ஒரு வழியா இந்த ஃபேமிலி மறுபடியும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. அப்பதான் பையன் வந்து அப்பா இதாங்கப்பா உங்களுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த விக் எடுத்து கையில கொடுக்குறான். அதை பாக்குறாரு, இது எதுக்குடா இதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ட்ரெயினுக்கு வெளியில தூக்கி போட்டுறாரு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய டனல் வருது. இதுவே வந்து பாத்தீங்கன்னா நிலக்கரியில போற வந்து ஸ்டீம் என்ஜின். இப்ப எல்லாரும் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா விண்டோ க்ளோஸ் பண்றாங்க. இவங்க வயசானவங்க, இவங்களுக்கு என்ன நடக்கும் தெரியும், ஆனா இவங்களுக்கு தெரியாது இல்லையா, விண்டோ ஓப்பன்லயே வச்சிருக்காங்க. அந்த டனலுக்குள்ள போகும்போது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த புகையும் இவங்க மூஞ்சில அடிச்சு, அதுக்கப்புறம் ஒருத்தர் மூஞ்ச ஒருத்தர் பாக்குறாங்க, கருப்பா இருக்கு, எல்லாரும் சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவ்வளவு கஷ்டத்துலயும் விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க. இப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு ஸ்டேஷன்ல இறங்கிடுறாங்க. ஏன்னா ஹீரோனோட அப்பா இருக்கிற கிராமத்தை தேடிதான் இவங்க போயிட்டு இருக்காங்க. சோ இவங்க போறாங்க அந்த கிராமம், அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கடலோர பகுதி. அங்க நின்று பாத்துட்டே இருக்காங்க, அங்க ஒருத்தர் மீன் பிடிச்சிட்டு இருக்காரு, வேற யாரும் இல்ல நம்ம ஹீரோனோட அப்பா தான். இங்க இருந்து கத்துறாங்க, ஹீரோயின் எப்பா அப்படின்னு கத்துறாங்க. பசங்களாம் வந்து தாத்தா நாங்க வந்துட்டோம் அப்படின்ற மாதிரி கத்துறாங்க, ஓடி போய் கட்டி பிடிச்சிக்கிறாங்க. இப்ப அப்படியே சில நாட்களுக்கு பிறகு அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க. நம்ம ஹீரோவும் அவருடைய பையனும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ரொஃபஷனலான ஃபிஷர்மேனா ஆயிட்டாங்க. கடலுக்குள்ள போயிட்டு மீன் பிடிச்சிட்டு வராங்க. இங்க நம்ம பொண்ணை காட்டுறாங்க, இவன் வந்து ஒரு பெர்ஃபெக்ட்டா வந்து பாத்தீங்கன்னா இந்த நெசவு தொழில் செய்வாங்க தெரியுமா, அதுல வந்து பெர்ஃபெக்டான வேலை பார்த்துட்டு இருக்கா. அப்புறம் நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க, இவங்க வந்து அவங்க அப்பா கூட சேர்ந்து கார்டனிங் பண்றாங்க. பழங்கள் காய்கறிகள் இதெல்லாம் வந்து அறுவடை பண்றாங்க. எந்த ஒரு வேலையும் செய்யாம டெக்னாலஜி வசதிகள்னு சொல்லிட்டு இருந்த இவங்க கம்ப்ளீட் கிராமத்தானாவே மாறிட்டாங்க. இதுல வந்து அந்த அறுவடை பண்ண பழத்தை சாப்பிட்டுட்டு எவ்வளவு டேஸ்டா இருக்கு, ஆர்கானிக்கா இருக்கு, ஆஹா ஓஹோன்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்காங்க. சோ இப்படியே வந்து இவங்க இங்க அடாப்ட் ஆகி அந்த வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிருக்காங்க. இப்படியே போயிட்டு இருக்க திடீர்னு ஒரு நாள் ராத்திரியை காட்டுறாங்க. நல்லா தூங்கிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோ மட்டும் எழுந்துக்கிறாரு. அவருக்கு எங்கிருந்து ஒரு சத்தம் கேக்குது. என்னன்னு பார்த்தா இவர் பழைய பொருட்கள் இருக்க ஒரு பெட்டி மாதிரி இருக்கு, அதுக்குள்ள இருந்து ஓபன் பண்ணி பார்த்தா அலாரம் அடிச்சிட்டு இருக்கு. இவருடைய அலாரம் கிளாக் ஃபர்ஸ்ட் சீன்ல அலாரம் அடிக்காம இருந்திருக்கும் தெரியுமா, அந்த அலாரம் அடிக்குது. அதுக்கப்புறம் அங்க இருக்க ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் ஒர்க் ஆக ஆரம்பிக்குது, இந்த ஏரியால இருக்க லைட் எல்லாம் எரிய ஆரம்பிக்குது. சோ போன எலக்ட்ரிசிட்டி வந்து மறுபடியும் வந்தாச்சு. இப்ப அப்படியே கட் பண்ணி உங்களுடைய டோக்கியோ சிட்டிக்குள்ள காட்டுறாங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய நியூஸ் சேனல்ஸ்ல வந்து என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 2.5 வருஷமா கரண்ட் இல்லாம போயிருக்கு இந்த உலகத்துல. ஒவ்வொரு நியூஸ்ல ஒவ்வொன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு காரணம் வந்து விண்வெளியில ஏற்பட்ட ஒரு காந்த புயல்ன்றாங்க, ஏலியன் அட்டாக்னு சொல்றாங்க, என்னென்னவோ சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா உலகம் வந்து பாத்தீங்கன்னா பழைய நிலைமைக்கு திரும்பிடுச்சு, அதை தான் காட்டுறாங்க. ஆனா உலகம் மறுபடியும் அந்த பரபரப்பான வசதிகளோட இயங்க ஆரம்பிச்சிருச்சு. அப்பதான் இந்த ஃபேமிலியை காட்டுறாங்க. இவங்க அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு வந்துட்டாங்க, ஆனா பழைய மாதிரி இல்ல, நல்லா வேலை செய்யறாங்க. இந்த சின்ன பொண்ணு பாத்தீங்கன்னா அவ கையாலே நெசவு செஞ்ச ஒரு பேக் எடுத்துட்டு காட்டுறா, நான் போறமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஐயோ சாப்பாடு மறந்துட்டேன் நான் மேல வரேன்றாரு. ஐயோ நீங்களா வராதீங்க நாங்களே வரோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வராங்க. அதுக்கப்புறம் சைக்கிள் தான் யூஸ் பண்றாங்க எங்க போனாலும். இந்த ஜேர்னில இவங்க கத்துக்கிட்ட பாடம் தான் இது. இருக்கும் போது தான் இவங்களுக்கு ஒரு போஸ்ட் வருது. அந்த போஸ்ட் ஓபன் பண்ணி பாக்குறாங்க. என்னன்னு பார்த்தா நடுவில் ஒரு ஃபேமிலியை மீட் பண்ணாங்களா, அவங்க போட்டோ கூட எடுத்தாங்க தெரியுமா. அவங்க வந்து அந்த போட்டோவை இவங்க அட்ரஸ் அனுப்பி வச்சிருக்காங்க. அந்த போட்டோவை அப்படியே பாக்குறாங்க. இந்த படமும் அப்படியே முடியுது. எப்படி இருந்தது இந்த படம், ஒரு ஜேர்னியா இருந்திருக்கும் உங்களுக்கு, ஒரு சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸா இருந்திருக்கும். இந்த மாதிரி ஆச்சுன்னா நம்மளும் இப்படிதான் டிராவல் பண்ணி போவோம். நம்ம நிறைய விஷயங்களை கத்துக்கலாம் நினைக்கிறேன். சோ நான் 2 நாளா படம் போடல, ஒரு நல்ல படம் கிடைக்கலன்னு சொல்லிட்டு. சோ அந்த மாதிரி உங்களுக்காக தேடி தேடி இந்த மாதிரி படங்கள் எல்லாம் கொண்டு வரேன். அதனால மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்க ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க, எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. சோ ஒன்ஸ் அகைன் திஸ் இஸ் யுவர் தமிழ் வாய்ஸ் சேனல். நான் உங்கள் யாரோ ஆஜுன் யாரோ. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம்.